அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசம் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தினுடைய நவீன இந்திய மொழிகள் துறையினுடைய தமிழ் பிரிவு முன்னெடுத்திருக்கும் எம்பி மூனோ சிறப்பு சொற்பொழிவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 1875 சர் சயித் அகமது கானால் அலிகாரில் தொடங்கப்பெற்ற இந்த நிறுவனம் 1920 பல்கலைக்கழகமாக உயர்ந்து இன்று தனது நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணம். தான் சார்ந்த சமூகத்தை மேலேற்றிவிட முடியும் கல்வியின் மூலியமாக என்கிற நம்பிக்கையில் இதை சர் சயித் அகமது கான் அவர்கள் தொடங்கினார். இன்று கிட்டத்தட்ட 107 துறைகள் இன்று பள்ளி முதல் மருத்துவம் என அனைத்து துறைகளும் இங்கு இந்த நிறுவனத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் தமிழ் பிரிவு இந்தி மொழியின் ஒரு அங்கமாக தொடங்கப்பெற்று துணை பாடம் சான்றிதழ் அளவில் தொடங்கப்பெற்றது. தற்பொழுது ஆராய்ச்சி படிப்பு வரை தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது நவீன இந்திய மொழிகள் துறையினுடைய ஒரு அங்கமாக இது இயங்கி வருகிறது. பேராசிரியர் மேனாள் பேராசிரியர் து மூர்த்தி அவர்கள் இங்கு பேராசிரியராக பணிபுரிந்த பொழுது முதுகலை தமிழ் தொடங்குவதற்கான முயற்சியும் அவர் மேற்கொண்டிருந்தார். தமிழ் பிரிவை வளர்த்தெடுப்பதற்கும் தமிழ் சூழலில் தேவைப்படுகிற போக்குகளை கவனப்படுத்துவதற்கும் இது போன்ற முன்னெடுப்புகளை தமிழ் பிரிவு மேற்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எம்பி எமுனோவினுடைய சிறப்பு சொற்பொழிவு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எம்பி எமுனோ கனடா நாட்டிலுடைய லுனன்பர்க் ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில் இளங்கலை முதுகலை, பின்னால் ஏல் பல்கலைக்கழகத்தில் பிராங்க்லின் எட்கர்டன் மற்றும் எட்வர்ட் சபீர் வழிகாட்டுதல் மானிடவியல் மொழிகளை பயின்றவர். அவர் தொடர்ச்சியாக திராவிட மொழிகளுக்கு அவர் செய்த பங்கிணைப்பின் வழி இன்று தொடர்ந்து திராவிட சூழலில் திராவிட ஆய்வுச் சூழலில் தொடர்ந்து நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் குறித்த அவர் எழுதிய ஆக்கங்களாக 286 ஆக்கங்களை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவர் குறித்த விரிவான செய்திகளை பேராசிரியர் அவர்கள் தற்பொழுது நமக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக கலந்திருக்கிற பேராசிரியர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பேராசிரியர் இரா கோதண்டராமன் ஐயா அவர்கள் பச்சியப்பன் கல்லூரியில் மூவா அவர்களுடைய ஆசிரியராக இருந்த பொழுது அவர் அங்கு தமிழ் இலக்கியம் பயின்றவர். பிறகு மொழிகளை முதுகலை மொழிகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பிறகு முனைவர் பட்டத்தையும் அங்கு நிறைவு செய்தவர். தொடர்ச்சியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தனது பணியை தொடங்கிய அவர் விஎஸ் அவர்கள் வாயு சுப்பிரமணியம் அவர்கள் உருவாக்கிய ISDL தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வு பணிகள் பங்கெடுத்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதல் இயக்குநராக பணியில் இணைந்து பிறகு ஓய்வு பெற்றார். அவர் தமிழ் எனப்படுவது வாழைய செந்தமிழ், தமிழ் சின்டாக்ஸ் அண்ட் நியூ ப்ராஸ்பெக்டிவ்ஸ், தமிழ் டைனமிக்ஸ் ஆஃப் ஃபைனட் சிஸ்டம் முக்கியமான பங்களிப்புகள். தனிப்பட்ட பண்பு நலன் சார்ந்து குறிப்பிடும் பொழுது போன்ற ஒரு நிகழ்ச்சியை அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்கிற பொழுது இதை பேசுவதை தன்னுடைய கடமையாக உணர்ந்திருந்தார். தொடர்ச்சியாக அதில் ஆர்வம் காட்டினார். தொடர்ச்சியாக இதில் பங்கு பெறுவதில் அவருடைய ஆர்வம் தற்போதுள்ள சூழலில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக நாங்கள் கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு பலரும் உதவி செய்திருக்கிறார்கள். பேராசிரியர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து ஐயா அவர்கள், அரவிந்தன் ஐயா அவர்கள், குறிப்பாக பக்தவச்சல பாரதி சார் அவர்கள் இதை கண்டிப்பாக இதை ஒருங்கிணைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தார். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது பேராசிரியர் ஈதா கோதண்டராமன் ஐயா அவர்கள் திராவிட மொழிகளுக்கு எம்பி எமுனோவின் பங்களிப்பு என்கிற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை ஆய்வுரையை தற்போது வழங்குவார். பேராசிரியர் ஐயா அவர்கள். பேராசிரியர் எமனோ ஒரு கடல். அந்த கடலில் கலக்கும் சிற்றார்களும் பேரார்களும் போன்றவர்கள்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்கள் என்று குறிப்பிடலாம். எமனோவும் பர்ரோவும் இரட்டையர்களாக நாம் குறிப்பிடலாம். ஏனென்றால் இவர்கள் இருவரும் சேர்ந்து தேய்ந்து சேர்ந்து தொகுத்த ஒரு சொல்லடைவு அல்லது அகரமுதலிதான் திராவிட சொற்பிறப்பியல் அகரமுதலி.
Dravidian Etymological Dictionary என்பதாகும். இந்த அகர முதலி ஆய்வாளர்களுக்கு பல வகையிலும் துணை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒப்பீட்டியல் திராவிட மொழியில் ஆய்வை மேற்கொள்ளும் எல்லோருக்கும் இந்த அகர முதலி மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இவர்கள் இருவரை பற்றி, குறிப்பாக எமினோவை பற்றி சில செய்திகளை சொல்வதற்கு முன், இந்த திராவிட மொழியில் எப்படி உருவாயிற்று என்பதை சுருக்கமாக நான் சொல்லியாக வேண்டும். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் இருந்தபொழுது ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற ஆய்வு நிறுவனத்தின் சார்பில் சர் ஜான் வில்லியம்ஸ் என்பவர் 1786 என்று நினைக்கிறேன், அப்போது அவரோடு விரிவான சொற்பொழிவை நிகழ்த்தினார். சர் ஜான் வில்லியம்ஸ் ஒரு பன்மொழி புலவர், மிக உயர்ந்த பதவியில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அவர் இருந்தார். அவர் அந்த சொற்பொழிவில் குறிப்பிட்டது, சமஸ்கிருதம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளோடு பிறப்பு உறவு கொண்ட மொழியாகும். எல்லா வகையிலும் லத்தீன் கிரேக்கத்தை விட சமஸ்கிருதம் அமைப்பியல் அடிப்படையில் தெளிவான அழுத்தமான ஒரு மொழியாகும். எனவே எதிர்கால ஒப்பீட்டு மொழியில் ஆய்வுகள் அனைத்தும் இதன் அடிப்படையில் தான் இந்தோ ஐரோப்பிய மொழியை பொறுத்தவரையில் நிகழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை அந்த சொற்பொழிவில் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஒப்பீட்டு மொழியியல் ஆய்வு தொடங்கியது. அதாவது ஐரோப்பிய இந்தோ ஐரோப்பிய மொழிகளை ஒப்பீட்டு மொழியில் ஒப்பீட்டு நிலையில் ஆய்வு முறை சர் ஜான் வில்லியம் சொற்பொழிவு அடுத்துத்தான் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து வரலாற்று மொழியில் ஆய்வும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த இரண்டு வகையான மொழியியல் ஆய்வுகளுக்கும் பின்னணியாக அமைவது விளக்க மொழியியல் ஆய்வாகும், விளக்க மொழியியலாகும், டிஸ்கிரிப்டிவ் லிங்விஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பிரிவு மொழியியலும் இதற்கு பிறகு தோன்றியது. ஆக மொழியியல் என்பதற்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருந்தவர் சர் ஜான் வில்லியம்ஸ் என்பவர் ஆவார். அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் பிரான்சிஸ் ஒயிட்ஸ் எல்லிஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவின் மிகச்சிறந்த அதிகாரி ஒருவர் வந்தார். அவர் தெலுங்கு மொழிக்கு கேம்பெல் அவர்கள் எழுதிய இலக்கணத்திற்கு ஒரு அணிந்துரை போல ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை சொன்னார். அந்த அணிந்துரையில் அவர் குறிப்பிட்ட செய்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, கொடுகு, கொடகு மற்றும் ராஜ்மஹல், அது இப்பொழுது மால்தோ என்று வழங்கப்படுகிறது, இந்த மொழிகள் எல்லாம் தனித்தன்மை வாய்ந்த சமஸ்கிருதத்திற்கு சிறிதும் தொடர்பில்லாத மொழிகள் என்பதை குறிப்பிட்டார். அதை குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் ஒயிட்ஸ் எல்லிஸ். இன்றும் சென்னையில் எழும்பூரில் எல்லிஸ் சாலை என்பது அவர் பெயரை தாங்கி நிற்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் அந்த கருத்தை சொன்ன, அவர் திராவிடம் என்ற சொல்லை சொல்லவில்லை, திராவிட மொழியில் என்ற சொல்லையும் அவர் பயன்படுத்தவில்லை. அவர் சொன்னது இந்த 5-6 மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறப்பியல் நிலையில் முற்றிலும் வேறுபட்ட மொழிகள் என்ற கருத்தை தான் சொன்னார்கள். பிறகு 40 ஆண்டுகள் கழித்து கால்டுவெல் வருகிறார். அவர்தான் முதலில் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப்
திரேவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் என்ற ஒரு அரிய நூலை நமக்கு தந்தருளினார். இன்னும் சொல்லப்போனால் இந்தோ ஐரோப்பிய ஒப்பீட்டு மொழியில் ஆய்வு நூல்கள் வெளிவருவதற்கு சற்று முன் இந்த ஆய்வு கால்வெலின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லலாம். அந்த ஆய்வில் அவருக்கு கிடைத்த திராவிட மொழிகள் அனைத்தையும் ஒப்பிட்டு எழுத்தியல் சொல்லியல் அதாவது ஃபோனாலஜி மார்பாலஜி இரண்டு நிலையிலும் தம்முடைய ஆய்வுகளை மேற்கொண்டு 1856 முதல் பதிப்பாக அந்த நூலை வெளியிடுகிறார். அந்த நூலின் தலைப்பு ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிரெவிடியன் லாங்குவேஜஸ் டிரெவிடியன் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் என்ற தலைப்பில் அந்த நூல் அமைந்தது. குறிப்பிடுகிறார். சொல்லுங்க, கேக்குதா? அந்த நூலில் ஒரு பகுதியில் குறிப்பிடுகிறார், நான் திராவிடம் என்ற சொல்லை மிக மிக விழிப்புடன் பயன்படுத்துகிறேன். இந்த சொல்லை மொழியியல் கண்ணோட்டத்தில் நான் பயன்படுத்துகிறேன். இதில் வேறு எந்த பின்னணியும் இல்லை. திராவிடம் என்ற சொல் தமிழ் சொல்லின் திரிபாகும் என்பதை போடித்து காட்டுகிறார். அதாவது தமிழம் என்ற சொல்லின் அதை அவர் சொல்லவில்லை. அது இது என்னுடைய கருத்து. தமிழம் என்ற சொல் திராவிடம் என்று வடமொழியில் திரிகிறது. அது வடமொழி திரிபு தான். திராவிடம் என்பது வடமொழி திரிபு தான். ஏனென்றால் தமிழில் அத்தகைய திரிபு வருவதற்கு கொஞ்சம் கடினமாக தோன்றுகிறது எனக்கு. தமிழ்தான் தமிழிலேயே திரிந்து திராவிடம் என்று வந்தது என்று யாராவது ஒரு ஆய்வை மேற்கொண்டால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். ஆனால் இன்றைய நிலையில் திராவிடம் அல்லது திராவிடம் என்ற சொல் வடமொழி தமிழம் என்ற சொல்லின் வடமொழி திரிபு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுது கால்வெல் முதன் முதலில் ஒப்பீட்டு மொழியிலை திராவிட மொழிகளுக்கு தொடங்கி வைக்கிறார். திராவிட மொழி குடும்பத்திற்கு தொடங்கி வைக்கிறார். நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவர் எல் வி ராமசாமி ஐயர். கேரளத்தை சேர்ந்த எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் எல் வி ராமசாமி ஐயர். அவர் திராவிட மொழிகளுக்கு அவருடைய பங்களிப்பு மிகுந்த ஒன்றாகும். அதற்கு பிறகு பல பேர் இந்த துறையில் வந்தார்கள். இந்தியர்கள் பல பேர் இந்த துறையில் வந்தார்கள். முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டியது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் பணியாற்றிய பி எஸ் சுப்பிரமணியம், உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பேராசிரியர் வி எச் கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே பணியாற்றிய பேராசிரியர் குமாரசாமி ராஜா. இப்படி பல பேர் தொடர்ந்து திராவிட மொழிகளுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் பணியாற்றிய எமனோவின் வழிகாட்டுதலில் ஒரு பகுதி ஆய்வை மேற்கொண்டவர். அது வந்து தெலுங்கு இணைப்பகுதிகள் தெலுங்கு என்ற தலைப்பில் கலிபோர்னியா யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன் அந்த வெளியீடாக முதல் பதிப்பு வந்து பிறகு மோதிலால் பனாரசிதாஸ் மற்ற பதிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறந்த ஆய்வு நூலாகும். இந்த பின்னணியில் தான் நாம் எமனோ பர்ரோவின் திராவிட மொழிகளுக்கான பங்களிப்பை பார்க்க வேண்டும். இந்த சொற்பொழிவு எமினோவை பற்றி மட்டும் வரையறுக்கப்பட்டதால் பர்ரோவை பற்றி அதிகமாக சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டோம். ஆனாலும் கூட பல திராவிட மொழிகள் பற்றிய ஆய்வில் பர்ரோவின் பங்களிப்பும் இருப்பதை நாம் மறந்துவிட முடியாது. எடுத்துக்காட்டாக பர்ரோ பட்டாச்சாரியா இருவரும் சேர்ந்து
எழுதிய ஒரு விளக்க இலக்கணம் பர்ஜி மொழியில் வந்திருக்கிறது. பர்ஜி மொழிக்கான ஒரு விளக்க இலக்கணம் அது வந்து பர்ரோவும் பட்டாச்சாரியும் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின் ஒரு வெளிப்பாடாகும். அதற்கு பிறகு எமினோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிகழ்த்திய ஆய்வுகள் பலவாகும். நீலகிரியில் அவர் நிகழ்த்திய கோத்த மொழியாயும் தொதுவ மொழியாயும் குறிப்பிடத்தகுந்த ஆய்வுகளாகும். இந்த ஆய்வுகளை அவர்கள் மொழியியல் கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல மானிடவியல் கண்ணோட்டத்திலும் நிகழ்த்தி இருக்கிறார். கோத்தர்கள் தொதுவர்கள் பற்றிய ஆய்வு அவர்களுடைய மொழியோடு அமையாமல் பண்பாட்டோடும் சேர்ந்து நிகழ்த்தப்பட்ட ஒன்றாகும். எமினோவால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றாகும். அவருடைய ஆய்வில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பத்ரிராஜ கிருஷ்ணமூர்த்தி, அதுதான் பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி என்று வழங்கப்படுகிறது. பத்ரிராஜ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு 17 கட்டுரைகளை தொகுத்து, ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலாக டிரெவிடியன் செலக்டட் பேப்பர்ஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் மோதிலால் பனார்சிதாஸ் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 17 கட்டுரைகளையும் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு விரிவான செய்திகள் அந்த கட்டுரை, ஆய்வு கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சவுத் டிரெவிடியன் லாங்குவேஜஸ், தென் திராவிட மொழிகள் என்ற ஒரு கட்டுரை மிக நீண்ட கட்டுரையாகும். அதை வந்து ஒரு குறுநூல் என்றே குறிப்பிடலாம், அதாவது மோனோகிராஃப் என்றே குறிப்பிடலாம் என்று பிஹெச் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகிறார். அந்த ஆய்வுரையில் பல செய்திகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஒன்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும். இறந்த காலம் தென் திராவிட மொழிகளில் கிட்டத்தட்ட ஒரே நோக்கில் வளர்ச்சி பெற்று வந்த நிலையில், அதனுடைய கால இடைவெளிகள், இறந்த கால பகுதிகள் என்று சொல்லலாம், பாஸ்ட் அண்ட் பேசஸ் அல்லது பாஸ்ட் பேசஸ், சுருக்கமாக சொல்ல வேண்டுமால் பாஸ்ட் பேசஸ் அல்லது இறந்த கால விகுதியை ஏற்ற பகுதிகள், அந்த பகுதிகளை அடுத்து முற்றுவீர்கள் தோன்றுகின்றன. இந்த முற்றுவீர்களை தன்மை, ஒருமை, தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய முற்றுவீர்கள் அதை ஒதுக்கிவிட்டு மீதி இருப்பதை பார்த்தால் இறந்த கால பகுதிகள் என்று சொல்லப்படும். இந்த இறந்த கால பகுதிகளை பொறுத்தவரையில் திராவிட, தென் திராவிட மொழிகள் ஒரு கோணத்தில் செல்ல கன்னட மொழி மட்டும் வேறு ஒரு நிலையில் பயணிக்கிறது. இதை வந்து பர் யமனோ அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது குறிப்பாக நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 1-3 அகன்று கொன்று இந்த சொற்களில் வரும் நாரா, இந்த மெய்மயக்கம், அதாவது ரன்னகரம், அதற்கு பிறகு வல்லி நரகரம், கொன்று என்று எடுத்துக்கொண்டு கொன்று நின்று ஆகிய சொற்களில் வழங்கும் ரன்னகரமும் வல்லி நரகரம், இந்த மெய்மயக்கம், இந்த மெய்மயக்கங்கள் கன்னட மொழியில் நடந்து என்பதில் வரக்கூடிய தன்னகரமாகவும் தகரமாகவும் திரிகின்றது. இதுதான் அவருடைய மைய கருத்தாக அமைகிறது. ஏன் கன்னடத்தில் இந்த திரிவு நிகழ்கிறது, அல்லது திரிவு நிகழ்வது இயல்பான ஒன்று, அந்த இயல்பான நிலையில் கன்னடத்திலும் அந்த திரிவு நிகழ்கின்றது, அந்த திரிவு எத்தகைய மாற்றங்களை தென் திராவிட மொழியிலிருந்து கன்னடத்தை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஏனென்றால் கன்னடமும் ஒரு தென் திராவிட மொழிதான். தெலுங்கு தென் திராவிட மொழியில் வராது. தமிழ், மலையாளம், கோத்தம், கொதுவம், இருளம், கொடகு, கன்னடம், இவையெல்லாம் தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகளாகும். தெலுங்கு இதுக்குள்ள வராது. இந்த மொழி குடும்ப, தென் திராவிட மொழி குடும்பத்தில் கன்னடம் மட்டும் இறந்த கால வினைகளை பொறுத்தவரையில் ஒரு
மாறுபட்ட நிலையை மேற்கொள்கிறது. அதை பற்றி ஆய்வுத்தான் அவர் விரிவாக அதில் மேற்கொண்டிருக்கிறார். ஒன்று, தமிழில் அகன்று, கழன்று, பயின்று போன்ற பல வினை இறந்த கால பகுதிகள் காணப்படுகின்றன. இந்த இறந்த கால பகுதிகள் அனைத்துக்கும் வினைப்பகுதிகளாக இருப்பவை லகரத்தில் முடியக்கூடியவை ஆகும். அதாவது அகன்று என்பதின் வினைப்பகுதி அகல், பயின்று என்பதின் வினைப்பகுதி பயில், கழன்று என்பதின் வினைப்பகுதி கழல். இவற்றின் இறந்த கால பகுதிகள் அனைத்தும் அகன்று, பயின்று, கழன்று என்று அமையும். இதில் வரக்கூடிய இன் இர் என்ற மெய்மைக்கம்தான் கன்னடத்தில் தன்னகர நடந்து என்பதில் வரக்கூடிய தன்னகரம் தகரம் என்ற மெய்மயக்கமாக திரிந்து அமைகிறது. அது அதோடு மட்டும் அமையவில்லை. கன்னடம் அகன்று என்பது அகன்று என்று முதல் நிலையில் திரிவதாக எமனோ அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அதை தவிர வேறு பல மாற்றங்களும் கன்னடத்தில் நிகழ்கிறது. கன்னட இறந்த கால வினையில் நிகழ்கின்றது. அகன்று நடந்து என்பதை போல் அகந்து என்ற வினை இறந்த கால வினைப்பகுதியும், இந்த வினைப்பகுதிக்கு மூலமாக இருப்பது அகன்று என்று தமிழில் அமைந்த இறந்த கால வினைப்பகுதியாகும். கன்னடத்தில் இது அகந்து என்று அமைகிறது. பின்னர் கன்னடத்தில் இதை மறு ஆய்வு செய்யப்பட்டு ரீ அனாலிஸ் அல்லது ரீமேட் என்று அவர் சொல்லுகிறார். எமனோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் தீஸ் பாஸ்ட் வெர்பல் பேசிஸ் இன் கன்னடா ஆர் ரீமேட் இன்டு டிஃபரண்ட் பாஸ்ட் ஸ்டெம்ஸ். இதுதான், இப்படித்தான் அவர் குறிப்பிடுகிறார். அது எப்படி நடக்கிறது என்றால், லகரத்து வினைப்பகுதிகள் கன்னடத்தில் ஒரு 10 அல்லது 15 குறைவாகத்தான் இருக்கலாம் என்று அவர் கருதுகிறார். இந்த சில சொற்களில் மட்டும் இந்த மாற்றம் நிகழ்வதால் இந்த சொற்கள் அகந்து என்ற நிலையை கடந்து அகல், நினைவில் கொள்ளுங்கள், அகல் கூட்டல் இன் இத் நடந்து என்பதில் வரக்கூடிய இன் இத் அகல் இன் இத் என்ற அமைப்பில் மீட்டுருவாக்கம் செய்யப்படுகிறது எமனோவால். அதற்கு பிறகு இந்த நடந்து கடந்து இதுல வரக்கூடிய சொற்கள் எல்லாம், வினை இறந்த கால வினைப்பகுதியில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் அந்த நகர ஈத்தை இழந்து வெறும் தகர ஈத்து சொற்களாகவே கன்னடத்தில் நிகழ்கின்றன. நடது கடது, கடந்து என்பது கடது, பயின்று என்பது பயந்து ஆகி பயது, இந்த மாதிரி அந்த மெல்லுலியை இழந்து தகர வல்லுலியாக மட்டும் இறந்த கால பகுதியில் நிகழ்வதை எமனோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல் அகல் கூட்டல் இன் து அகல்து என்ற ஒரு ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஃபார்ம், ஒரு கற்பித வடிவத்தை அவர் படைத்து கொண்டு அது அகல்ந்து என்பது அகல்து அந்த நகரத்தை இழந்து விடுகிறது. இழந்த பிறகு அகல்து என்ற வடிவம் தோன்றுகிறது. அகல்து என்பது பின்னால் இறந்த கால வடிவமாக கன்னடத்தில் பயின்று வழங்குகின்றது. இதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி என்னவென்றால், இறந்த கால விகுதியாகிய இன் இத் நடந்து என்பதில் வரக்கூடிய இன் இத் அவை தமிழ் கன்னடத்தில் அந்த மெல்லுலியை இழந்து தகரம் மட்டும் கால இடைநிலையாக நிகழ்கிறது. உதாரணமாக நடந்து என்ற சொல் கன்னடத்தில் நடேது என்று வழங்கும், கடந்து என்ற சொல் கடேது என்று வழங்கும். அதே போல் அகன்று அல்லது
அகந்து என்ற சொல் அகந்து என திரிந்து பிறகு அந்த நகரத்தை இழந்து அகழ்ந்து என திரியும். இப்படித்தான் கன்னடத்தில் இரண்டு கால விகுதி, பல விகுதிகள் இருக்கின்றன கன்னடத்தில். ஒரு ஒரு குறிப்பிட்ட வினைகளின் விகுதியை மட்டும், இரண்டு கால விகுதியை மட்டும் எடுத்து இவர் பேசுகிறார். இப்போ அகழ்ந்து என்ற இரண்ட காலம் இப்படித்தான் தோன்றிய, அதுக்கு மூலமாக இருப்பது அகன்று. தமிழில் இருக்கக்கூடிய அகன்று என்பது முதன்மையான இரண்ட கால பகுதியாகும். கன்னடத்தில் இந்த விகுதி, இந்த மெய்மயக்கம் தன்னகரையின் தன்னகரம் நடந்து என்பதில் வரக்கூடிய இன் இர் என்று திரிகிறது. இன்று என்பது இந்து என கன்னட திரிகின்றது. அதான் ஒன்று ஒன்று, கொன்று கொந்து, தின்று திந்து ஆகிய கன்னட சொற்களில் தமிழ் வினைகள் திரிவதை நாம் பார்க்கலாம். அதேபோல் அகன்று என்பதும் அகந்து என திரிந்து பிறகு அகழ்து என்று ஒரு கற்பித வடிவத்தை எம்மனோ அவர்கள் படைத்து கொண்டு அந்த அகழ்ந்து என்பதில் நகரம் கெட்டு அகழ்து என்ற இறந்த கால பகுதி தோற்றம் கொள்கிறது. அகழ்ந்து என்ற பகுதியை எடுத்து பிறகு தன்மை ஒருமை படத்தை விகுதிகள் உணர்கின்றன. இதற்கு பிறகு அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்லும்போது சில வினைகள் எல்லா திராவிட மொழிகளும் அல்லது பெரும்பாலான திராவிட மொழிகளும் இகரத்தை கால இடைநிலையாக ஏற்பனவாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தமிழில் ஆடு என்பது ஆடி, ஓடு ஓடி, பாடு பாடி, தேடு தேடி என்று அமைவதை பார்க்கலாம். இந்த வினைகளில் இந்த கன்னடத்தில் கேக்குதா? கன்னடத்தில் அகழ்ந்து என்ற ஒரு இறந்த கால பகுதி தோற்றம் கொண்டது அல்லவா. இந்த அகழ்ந்துல ஒரு துகரம் அல்லது தகரம் ஆடி பாடி தேடி ஓடி என்ற வினைகளை இறந்த கால வினைப்பகுதிகளை அடுத்தும் சேர்ந்து ஆடிது பாடிது ஓடிது தேடிது என்று கன்னடத்தில் புதிய இறந்த கால பகுதிகள் தோற்றம் கொள்கின்றன. அதற்கு முந்தைய நிலையில் ஆடி ஓடி தேடி என்றுதான் இந்த இறந்த கால பகுதிகள் இருந்தன. இந்த துகரம் அகழ்ந்து பயில்ந்து கடல்ந்து என்ற வடிவங்களில் இந்த துகரம் தோன்றிய பிறகு இந்த துகரம் விரிவாக்கப்படுகின்றது. இகர இறந்த கால இடைநிலைகளை ஏற்கும் வினைகளை அடுத்து நிகழும் இறந்த கால பகுதிகளுக்கும் இந்த துகரம் விரிவுபடுத்தப்பட்டு ஆடிது பாடிது ஓடிது என்று அமைகின்றன. இப்பொழுது ஆடிது கூட்டல் தன்மை ஒருமை எப்படி வரும்? ஆடிதனு. ஆடிதனு என்பது ஆண்பால் ஒருமை, ஆடிதழு என்பது பெண்பால் ஒருமை, ஆடிதரு என்பது பலர்பால். இதற்கு இறந்த கால பகுதியாக இருப்பது ஆடித் என்பதாகும். ஆடித் என்பதில் வரக்கூடிய தகரம் விரிவுபடுத்தப்பட்டு புதிதாக ஏற்பட்ட ஒரு இறந்த கால பகுதி என்று எமினோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் இந்த ஆடித் பாடித் ஓடித் என்ற வினைப்பகுதிகள் இறந்த கால வினைப்பகுதியில் நிகழும் இகரம் கெட்டு அங்கேயும் ஆடித்து பாடு பாடுதனு ஆடுதனு என்ற வினை இறந்த கால வினைப்பகுதி தோற்றம் கொள்வதாக எமினோ அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த இகரம் எடுக்காத வேறு சில வினைப்பகுதிகள் தமிழில் உள்ளன. கேள் தெலுங்கு கன்னடத்திலும் தெலுங்கிலும் தமிழிலும் உள்ளன.
அதுல ஒரு வினை கேள் என்பதாகும். ஆள் என்பது ஒரு வினையாகும். ஆள்னாக்க ஆளுதல், கேள்னா கேட்டல். இந்த வினைகளுக்கும் இந்த இறந்த கால விகுதி விரிவுபடுத்தப்படுகிறது. இங்கே விரிவுபடுத்தப்படும் போது முதலில் கேள் என்பது அதனுடைய இறந்த கால பகுதி கேளிது, ஆள் என்பதன் இறந்த கால பகுதி ஆளிது என்று அமைந்து, பிறகு அந்த இகரத்தை இழந்து ஆழ்ந்து கேழ்ந்து என்று அமைகிறது. அதனால்தான் கேட்டான் என்ற இறந்த கால வினைமுற்று கன்னடத்தில் கேளிதனு என்று அமைந்து பிறகு கேழ்தனு என்று மாறிவிடுகிறது. அதே போல் ஆண்டான் என்ற சொல் ஆளிதனு என்று அமைந்து பிறகு ஆழ்தனு என்று அமைந்து விடுகிறது. நான் சில கன்னட கிளை மொழிகள் பற்றிய ஆய்வுகளை படித்த பொழுது அந்த கிளை மொழிகளில் கேளிதனு ஆளிதனு என்ற சொற்களே காணப்படுகின்றன. எமனோவின் தரவுகளில் கேழ்தனு ஆழ்தனு என்ற சொற்கள் காணப்படுகின்றன. இது பழைய கன்னடத்தில் பம்பபார, ஒரு பழைய கன்னட இலக்கியம், பம்பரால் இயற்றப்பட்ட பாரதம், அதில் கூட எமனோ சொல்லக்கூடிய இறந்த கால பகுதிகள் தான் காணப்படுகின்றன. இப்போது இங்கே பிரச்சனை என்னவென்றால், ஆளிது ஆடிது ஓடிது பாடிது என்ற வினைகளில் நிகழும் இத் என்ற இறந்த கால பகுதி உண்மையிலேயே மறு ஆய்வு செய்யப்பட்ட ஒன்றா? அதாவது ஆடி ஓடி என்று அமைந்து தகரம் சேர்க்கப்பட்டு ஆடிது ஓடிது என்று அமைந்த ஒன்றா, இல்ல மூலத்திலேயே அப்படி இருந்ததா என்பதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி இங்குகிறது. எமனோவின் கருத்துப்படி இந்த ஒரு இந்த வகையில் கன்னடம் மற்ற தென்திராவிட மொழிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு புதுமையாக்கத்தை உருவாக்கி கொண்டது என்று அவர் கருதுகிறார். இப்பொழுது இங்க ஒரு சிக்கல் எழுகிறது. ஆடிது பாடிது என்பது பின்னால் தோன்றிய வடிவங்கள், ஆடி பாடிதான் முன்னால் இருந்த வடிவம், அதற்கு பின்னால் தோன்றிய வடிவம் தகரம் சேர்க்கப்பட்டு ஆடிது பாடிது என்ற இறந்த கால வடிவங்கள் தோன்றின. அதற்கு பிறகு அந்த இகரம் கெட்டு ஆடு பாடுது என்று வழங்க தொடங்கியது என்று அவர் கருதுகிறார். குறிப்பாக கேளிது ஆளிது போன்ற இதில் இகரம் கெட்டு கேழ்து ஆழ்து என்று நிகழ்ந்ததாக கருதுகிறார். கேளிது ஆளிது அதுல வரக்கூடிய இது கூட ஆளிது பாடிது அந்த வினைகளின் தாக்கத்தால் இங்கே இது என்பது நிகழ்ந்து ஆளிது கேளிது என்பது இது என்பது இறந்த கால விதியாக நிகழ்ந்து பின்னர் அந்த இகரத்தை இழந்து கேழ்து ஆழ்து என்று நிகழ்ந்ததாக யமனோ அவர்கள் குறிப்பிட்டு இது கன்னட மொழியில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க புதுமையாக்கம். இத்தகைய புதுமையாக்கம் வேறு எந்த தென்திராவிட மொழியிலும் நிகழவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கே எனக்கு ஒரு ஐயம், அது வினா எழுகின்றது. பொழுது தெலுங்கில் தன்மை முன்னிலை ஒரு 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 கிளை மொழி. தெலுங்கில் இரண்டு மூன்று இறந்த கால வினைமுற்றுகள் காணப்படுகின்றன. இரண்டு மூன்று கிளை மொழிகள் என்று கூட சொல்லலாம். ஒரு கிளை மொழியில் தன்மை முன்னிலை ஆகிய வினைமுற்றுகளில் இத்து ஐடி இத்து என்பது இறந்த கால இடைநிலையாக காணப்படுகிறது. உதாரணமாக பாடினேன் என்ற சொல் பாடித்தினி, பாடினோம் என்பது பாடித்திமி, பாடினாய் என்பது பாடித்திவி, பாடினீர்கள் என்பது பாடித்திரி. இத்தகைய வினை சொற்களில் இத்து என்பதுதான் இறந்த கால வினை
வினை இறந்த கால பகுதியாக விகுதியாக காணப்படுகிறது. இது எல்லா வினை முற்றுக்களிலும் தெலுங்கில் ஒரு குறிப்பிட்ட கிளை மொழியில் எல்லா வினை முற்றுக்களிலும் வித்தி என்பது தன்மை முன்னிலை ஆகிய வினை முற்றுகளில் மட்டும் காணப்படுகின்றது. அதற்கு பிறகு அதுக்கு பிறகு வேறு சில இறந்த கால விகிதிகளும் காணப்படுகின்றன. அதையெல்லாம் மார்பாலஜிலி கண்டிஷன் என்று சொல்லிவிடலாம். அது அதை விளக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இத்தி என்பதுதான் இப்பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. தெலுங்கில் தன்மை முன்னிலை வினைகளில் இத்தி என்பது எல்லா வினைகளிலும் நிகழ்கிறது. அதற்கு பிறகு குவி மொழியில் இவை இரண்டும் நடுவண் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். அவை இரண்டையும் பின்னால் எமினோ வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து சென்ட்ரல் டிவிடியன் ஒன் நடுவண் திராவிட மொழி முதல் பிரிவிலும் பிற நடுவண் திராவிட மொழிகள் இரண்டாவது பிரிவிலும் சேர்த்து விடுகிறார். அது இப்பொழுது நமக்கு அது முக்கியமில்லை. பொதுவாக குவி இரண்டு மொழிகளையும் நடுவன் திராவிட மொழிகளாக நாம் அதுக்கு முன்னால் அப்படிதான் இருந்தது. அதை இப்பொழுதும் நாம் நடுவன் திராவிட மொழிகளாக ஏற்றுக்கொண்டு அந்த மொழியிலும் இத்து என்பது இறந்த கால விகுதியாக சில வினைப்பகுதிகளில் நிகழ்கிறது. எல்லா வினைப்பகுதிகளிலும் நிகழவில்லை. சில வினைப்பகுதியில் இத்து என்பது நிகழ்கிறது. சில வினைகளில் வெறும் தகரம் மட்டும் இறந்த கால விகுதியாக நிகழ்கிறது. சில வினைகளில் தகரம் திரிந்து நிகழ்வதையும் பார்க்கலாம். ஆக இந்த குயி குவி இந்த மொழிகளிலும் இத்து என்பது இறந்த கால விகுதியாக நிகழ்கிறது. தெலுங்கிலும் தன்மை முன்னிலை வினைகளில் ஒரு குறிப்பிட்ட கிளை மொழியில் இத்து என்பது தன்மை முன்னிலை வினைகளிலும் நிகழ்கிறது. ஆக இந்த மொழிகளில் நிகழும் இத்து என்பதில் தகரத்தை ஒரு இறந்த கால விகுதியாக கருதலாம். இரண்டு இறந்த கால விகுதிகள் ஒன்று சேர்ந்து இகரம் ஒரு இறந்த கால விகுதி, தகரம் ஒரு இறந்த கால விகுதி. இந்த இரண்டு விகுதிகளும் சேர்ந்து ஒரு விகுதியாக அமைந்து இறந்த காலத்தை குறிப்பனவாக சிலர் கருதுவார்கள். அப்படி பி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் கருதுவதாக தோன்றுகிறது. அது ஒரு புறம் இருக்க இந்த இத்து என்ற இறந்த கால விகுதி நடுவண் திராவிட மொழிகளாகிய தெலுங்கு குயி குவி ஆகிய மூன்று மொழிகளும் நிகழ்கின்றன. இதனுடைய வரலாறு சிலர் இரண்டு கால வீதிகள் இறந்த கால வீதிகள் சேர்ந்து ஒன்றாக நிகழலாம் என்று கருதுகின்றார்கள் பி எஸ் சுப்பிரமணியம் போன்றவர்கள். அது எனக்கு சற்று நெருடலாக காணப்படுகிறது. ஒரு கால விகுதி இருக்கும்போது அதோடு இன்னொரு கால விகுதி எப்படி வந்து சேர முடியும்? அதே பொறுமையை உணர்த்தக்கூடிய இன்னொரு கால விகுதி எப்படி வந்து சேர முடியும்? இதே கேள்விதான் கன்னடத்திலும் எழுகின்றது. ஆடி பாடி ஓடி என்ற வினைகளில் இகரம் கால விகுதியாக இருக்கும்போது பின்னர் ஒப்புமையாக்கத்தின் விளைவாக தகரம் அந்த இகரத்தோடு சேர்ந்து ஆடித் பாடித் ஓடித் என்று அமைகிறது என்று எமினோ குறிப்பிடுகின்றார். ஒப்புமையாக்கம் என்பது மொழியியலில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைப்பாடுதான். ஒப்புமையாக்கம் பல மொழி மாறுபாட்டிற்கு, மொழியில் அமைந்த அமைப்பியல் மாறுபாட்டிற்கு ஒரு காரணமாக அமைவது உண்மைதான். ஒப்புமையாக்கம் என்றால் அனாலஜி என்று சொல்வார், அனாலஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்வார்கள். அது இயல்பாக எல்லா உலக மொழிகள் எல்லாவற்றிலுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் ஆடிதனு பாடிதனு ஓடிதனு, அதாவது ஆடினான் பாடினான் ஓடினான், இவற்றில் நிகழக்கூடிய இத் என்பதில் நிகழக்கூடிய தகரமும் ஆடித்தினி பாடித்தினி என்ற தெலுங்கு வினைப்பகுதியில் நிகழக்கூடிய தகரமும் ஒருங்கிணைந்த உறுப்புகளா அல்லது ஒப்புமையாக்கத்தின் தாக்கத்தால் சேர்ந்து இத்து இத்து ஆகிய விகுதிகள்
தோன்றிய இறந்த கால வீடுகள் தோன்றியனவா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குரிய ஒன்றாகும். இந்த நிலையில் சற்று எமினோவுடைய ஆய்வின் என்றும் விலகி அது என்னுடைய விலகுதல் ஒருவேளை தவறுதலாக இருந்தால் அதை நான் திருத்திக் கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன். என்னுடைய கருதுகோள் இந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரை சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. தமிழில் ஆடின்று ஓடின்று பாடின்று போன்ற வினைகள் பழந்தமிழில் காணப்படுகின்றன. அதேபோல் ஆடிற்று ஓடிற்று பாடிற்று முதலிய வினைகளும் பழந்தமிழில் காணப்படுகின்றன. இவற்றுள் ஆடின் இவையெல்லாம் இரண்டு கால வினைகள். இந்த ஆடின்று பாடின்று ஓடின்று ஆகிய வினைகள் இக்கால தமிழில் வழக்கத்து போய்விட்டன. ஆனால் ஆடிற்று பாடிற்று ஓடிற்று முதலிய வினைகள் இக்கால தமிழில் ஒன்றன்பால் இறந்த கால வினைகளாக நிகழ்கின்றன. பழந்தமிழில் ஆடின்று வினைகளும் ஆடிற்று வினைகளும் பொது வினைமுற்றுக்களாகவும் நிகழ்ந்திருக்கின்றன. பொது வினைமுற்று என்றால் தன்மை முன்னிலை படத்தை ஆகிய மூன்று காலங்களுக்கும் பொதுவாக நிகழக்கூடிய வினைகள். தன்மை முன்னிலை படத்தை விகுதிகள் இல்லாமல் ஆடிற்று ஆடின்று வாய்ப்பாட்டு வினைகள் மட்டுமே நிகழ்ந்து அவை பொது வினைமுற்றுக்களாக நிகழ்ந்த நிலை ஒன்று உண்டு. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இறந்து கால எதிர்மறை வினைகளை பழந்தமிழில் நிகழும் இறந்த கால எதிர்மறை வினைகளை குறிப்பிடலாம். ஆடிற்று கூட்டல் இளன் ஆடிற்றிலன் அவன் ஆடவில்லை என்ற பொருள். ஆடிற்றிழல் பெண்பால் ஆடிற்றிலர் ஆண்பால் பெண்பால் ஆடி இது பல்லவின்பால் இப்படி இளநிதிகளை இந்த எதிர்கால வினைகளை போதும் முற்றுக்களாக நிகழ்வதை பழந்தமிழில் காணப்படலாம். இதையேதான் ஆடின்று வாய்பாட்டு வினைகளிலும் ஆடின்றிளன் ஆடின்றிழல் ஆடின்றிளர் என்ற அமைப்பிலும் காணலாம். ஆனால் அந்த வினை எதிர்கால வினைகள் வழக்கற்று போய்விட்டன. இந்த ஆடித்திலன் ஆடித்திலல் இந்த வினைகளும் இக்கால தமிழில் வழக்கற்று போய்விட்டன. ஆனால் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்றால் ஆடிற்று ஆடின்று இரண்டு வாய்பாட்டு இரண்டு கால வினைகளும் பொது வினை முற்றுக்களாக இளன் இளள் இளர் இள இந்த எதிர்மறை சொற்களின் முன்னால் பொது வினை முற்றுக்களாக நிகழ்வதை நாம் காணலாம். இந்த ஆடிற்று ஆடின்று ஆகிய வாய்பாட்டு வினைகள் பலவாக திராவிட மொழிகளில் திரிகின்றன. உதாரணமாக ஆடிற்று என்பது ஆடித்து என்று பார்ப்பன தமிழில் நிகழ்கிறது. அது ஓடித்து அது பாடித்து என்று பார்ப்பன தமிழில் இன்றும் நிகழ்கின்றன. அதாவது இத்து இத்து என்ற வல்லினரகரம் மெய்மயக்கம் தன்னகர மெய்மயக்கமாக நிகழ்கின்றன. ஆடித்து என்பது ஆடித்து என்று பார்ப்பன தமிழில் நிகழ்கின்றன. இன்னொரு மாற்றம் ஆடின்று வாய்பாட்டு வினைகள் ஆடிந்து என்று திரிகின்றதை பார்க்கலாம். கன்னடத்தில் ஆடிந்து என்று திரிந்து அப்பிறகு நகரம் கேட்டு ஆடிது என்று திரிவதை காணலாம். ஆக இதை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இரண்டு வினைகளும் ஆடின்று ஆடித்து இரண்டு வாய்பாட்டு வினைகளும் முறையே ஆடித்து ஆடிந்து என திரிந்து பிறகு கன்னடத்தில் ஆடிது என திரிகிறது. தமிழை பொறுத்தவரையில்
ஆடிந்து ஆடித்து வாய்பாட்டு வினைகளில் காணப்படும் இகரம் கெட்டு இன் இத்து அப்புறம் இத் இத்து இந்த இரண்டு எதிர் எதிர்முகம் இறந்த கால விகுதிகளும் தமிழில் ஒரு ஒரு சார் வினைகளில் நடந்தான் வந்தான் இந்த வினைகள் இந்து என்பது இறந்த கால விகுதியாக நிகழ்கிறது. இவை இன்று என்பது இந்து என தெரிந்து இகரம் கெட்டு வெறும் நகரம் தகரம் ஒற்றார் மெய்மயக்கமாகி அது பின்னாளில் தமிழ் பின்னால் தமிழில் விரிவுபடுத்தப்படுகிறது. அதேபோல் இத் இத் என்ற விகுதி பார்த்தான் கேட்டான் கேட்டான் என்பது கேள் இத் இத் ஆன் கேள் என்பது கேட்டு என்று தெரிகிறது. அதே மாதிரி அழித்தான் அழைத்தான் ஆகிய வினைகளில் இத் இத் என்பது கால விகுதியாக இறந்த கால விகுதியாக நிகழ்வதை பார்க்கிறோம். இந்த விகுதிகள் எல்லாம் இந்து என்பதும் இத் இத் என்பதும் இந்து இற்று ஆகிய விகுதிகளின் திரிவாக கொள்ளப்படலாம். அப்படி கொள்ளப்பட்டால் பார்த்தான் என்பது பார் இற்று ஆன் என கற்பிதமாக மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அந்த இற்று இத்து என தெரிந்து இகரம் கெட்டு பார்த்தான் என்று நிகழ்ந்திருக்கலாம். நடந்தான்பதில் நட இன்று ஆன் என்று அமைந்து அதற்கு பிறகு இன்று என்பது இந்து என அமைந்து இது கற்பனை கற்பித வடிவம். அதற்கு பிறகு இறுதியில் இகரம் கெட்டு நடந்தான் என்ற வடிவம் தோன்றி இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதே போல் பாடினான் என்பது வடிவம் பாடின்று என்பது பாடிந்து என தெரிந்து பாடிந்து என்பதில் நகரம் கெட்டு பாடிது என்று அமைந்து பாடிதனு பாடிதழு என்று கன்னடத்தில் நிகழ்ந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆக இந்த வகையில் நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தேன். எமினோவும் பிற மொழியியலாரும் இன்னொரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இது எது சரியான நிலைப்பாடு என்று இன்னும் மேற்கொண்ட ஆய்வுகள் தான் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொரு செய்தியையும் நான் சொல்றேன். நான்காம் வேற்றுமை உறுப்பு கோலாமி கோலாமி வந்து எமினோ அவர்களால் விரிவாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு. கோலாமி என்ற நடுவன் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழி கோலாமி என்பது. அந்த மொழியை பற்றி விரிவாக எமினோ அவர்கள் ஆய்ந்திருக்கிறார்கள். அந்த ஆய்வில் நான்காம் வேற்றுமை உருவு டேட்டிஸ் அதை பற்றி சொல்லும் போது இரண்டு சார்ந்துருவுகளை அலோமார்ஸ் இரண்டு சார்ந்துருவுகளை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று அத பங்கு என்பதில் வரும் இங்கு அந்த இங்கு என்பது உயிரெழுத்துக்களை அடுத்து உயிரெழுத்துக்களில் முடியும் பெயர் சொற்களை அடுத்து நிகழும் உங்கு குலுங்கு என்பதில் வரக்கூடிய உங்கு அந்த உங்கு என்ற நான்கு உருவு மெய்யெழுத்துக்களில் முடியும் பெயர் சொற்களை அடுத்து நிகழக்கூடிய நான்கு உருவாகும் என்று இரண்டு சார்ந்துருவுகளை எமினோ அவர்கள் நான்கன் உருவாக குறிப்பிடுகிறார். இல்ல உதாரணத்துக்கு சொல்ல வேண்டா காலி காலி என்றால் காற்று என்று பொருள். காலி என்பது உயிரெழுத்தில் முடிகிற ஒரு சொல். அப்பொழுது இதில் நிகழக்கூடிய நான்கன் உருவு காலிங் என்று முடியும். காலிங் என்றால் காற்றுக்கு என்று பொருள். அதே போல் ஊர் என்பது மெய்யெழுத்தில் நிகழக்கூடிய ஒரு சொல். ஊர் என்றால் வில்லேஜ். ஊர் என்றது மெய்யெழுத்தில் முடியக்கூடிய சொல். இந்த சொல்லில் ஊருங் என்ற நான்கின் உருவு புணரும். ஆக மெய்யெழுத்தில் ஊர் போன்ற மெய்யெழுத்தில் மெய்யெழுத்து இறுதியாக கொண்ட பெயர் சொல் உங் என்பதும் உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட பெயர் சொல் வெறும் நக
நான்கு நுறுப்புகளாக நிகழ்ந்ததை பார்க்கலாம். இல்ல இந்த நான்கு நுறுப்பு ஙா என்று நிகழ்வதை பார்க்கலாம். அதாவது காங்கா என்பதில் வரக்கூடிய அந்த நகரம், பங்கு என்பதில் வரக்கூடிய நகரம், ஒன்றில் வெறும் நகரம் மட்டும் நிகழது. அதாவது காலிங், காற்று என்பதில் வரக்கூடிய காலிங், அதுல வெறும் நகரம் மட்டும் நிகழது. ஊரும் என்பதில் உங்கு என்பதில் நிகழது. இந்த நகரம் நான்கன் உருவாக நிகழ்வதை கருத்தில் கொள்ளும் போது இந்த நகரத்தை அடுத்து ஒரு ககரம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த ககரம் பின்னர் கெட்டு நகரம் மட்டும் வேற்றுமையுருவாக, நான்கன் வேற்றுமையுருவாக கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக காலிங் என்பது இங்கு ஹோட்டல் இக்கு, காலிங் ஊரும் என்பது ஊர், உங்கு ஊ இங்கு இக் ஊருங் என்று மீட்டுருவாக்கம் செய்யலாம். இந்த மீட்டுருவாக்க வடிவங்கள் கோலாமி மொழியில் அந்த ககரத்தை இழந்து வெறும் நகரமாகவும் வெறும் ஊ இங் எனவும் நிகழ்கின்றன. அப்படி என்றால் இந்த ஆய்வு தமிழுக்கு எப்படி பொருந்தும் என்ற கேள்வி அடுத்தாற்போல் எழுகிறேன். தமிழில் பல பல பெயர் சொற்கள், நான்கு நூறு பேற்ற பல பெயர் சொற்கள், ஊருக்கு, அவளுக்கு, அவனுக்கு, மகனுக்கு, மகளுக்கு, இப்படி பல பல பெயர் சொற்கள். ஊ இக், அப்புறம் கு என்பது நான்கன் வேற்றுமை உறுப்பு. ஊருக்கு என்பதை எடுத்துக்கொண்டால் ஊர் பெயர் பகுதி, கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு, கடைசியில் வரக்கூடிய கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு. நடுவுல என்ன வருது? உகரமும் ககரமும் வருது உக்கு. அதேபோல் மகனுக்கு, மகன் வந்து பெயர் பகுதி, மகனுக்கு என்பதில் கடைசியில் இருக்கக்கூடிய குகரம் நான்கன் வேற்றுமை உறுப்பு, நடுவுல ஊக்கு வருது. அதே போல் மகளுக்கு என்பதிலும் வருது. எனக்கு என்பதிலும் என் என்பது அங்க என என்பதை நான் யான் என்பதன் பகுதியாக என என்பதை தொல்காப்பிற்கொள்கிறார். அப்படியே என என்பதையே கூட நாம் வைத்துக் கொள்ளும். என என்பதை அடுத்து எனக்கு என்ற நான்கன் வேற்றுமை உறுப்பில் என, கு என்பது நான்கன் வேற்றுமை உறுப்பு, நடுவில் வெறும் இக்கு மட்டும் வருது. உனக்கு என்பதிலும் அதே போல் வெறும் இக்கு மட்டும் நடுவில் நிற்குது. நமக்கு, தமக்கு, தனக்கு, நினக்கு, இந்த சொற்களில் எல்லாம் நன, நின, தம, தன, உண ஆகியவற்றை பகுதியாக கொண்டால், தொல்காப்பியர் கருத்துப்படி பகுதியாக கொண்டால், குகரத்தை நான்கு நேற்றுமை உருவாக கொண்டால், நடுவில் வரக்கூடிய ககரம் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? அது தொல்காப்பியர் அதை வேற வழியா அதை டீல் பண்றாரு, அதை சமாளிக்கிறாரு. எப்படின்னா, வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்று இடை மிகுதல் வேண்டும். நல்லா கவனிச்சுக்குங்க. வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு, வல்லெழுத்தை முதலாக உடைய வேற்றுமை உருவு, அது ரெண்டு தான். ஒன்னு கு, ரெண்டாவது கண். கண் என்றது இந்த காலத்துல ஊர்கண் அந்த மாதிரி வர்றது, அது இந்த காலத்துல வழக்கல் இல்லை. மீதிலெல்லாம் வந்து குகரம் வல்லெழுத்தை முதலாக கொண்ட வேற்றுமை உருவு. வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல் வழி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஒற்று மெய்யொற்று, அதாவது ககர மெய்யொற்று, இடை மிகுதல் வேண்டும், இடையில் மிக வேண்டும். அதாவது மகனுக்கு என்று வந்தால் மகன் கு என்று வந்துவிட்டால் இடையில் ககரம் மிகும் என்று சொல்கிறார்.
அப்படி என்றால் அதுக்கு முன்னால் வரக்கூடிய உகரத்தை என்ன அப்படி எப்படி சொல்றது? மகனுக்கு என்பதில் உக்கு என்பது வருகிறது. ககரத்தை ஒல்வழி ஒற்று இடை மிகுதல் வேண்டும் என்று தொல்காப்பியர் கருத்துப்படி அங்கே ககரத்தை ஒற்று மிகுந்தது என்று கொண்டால் அதற்கு முன்னால் வரக்கூடிய உகரத்தை எப்படி நாம சமாளிக்கிறது, அதுக்கு எப்படி விடைய சொல்றது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது கோலாமி நமக்கு ஒரு வழியை காட்டுவதாக இருக்கிறது. அதாவது நகர நான்கின் வேற்றுமை உருவு சில பெயர் சொற்களை எடுத்து, அதாவது உயிரீற்று பெயர் சொற்களை எடுத்து நிகழ்கிறது. ஊர் பிளஸ் இங்கு, சாரி, காலி பிளஸ் இங்கு, உயிரை உயிரில் முடிக்கூடிய காலி பிளஸ் இங்கு, காலிங் காற்றுக்கு என்ற பொருள். அப்படி என்றால் மெய்யில் முடியக்கூடிய சொற்கள் உங்கு ஊ இங்கு என்ற வேற்றுமை உருவை ஏற்கிறது, நான்கன் வேற்றுமை உருவாக ஏற்கிறது. இதை வந்து ஊ இங்கு இக் என்று மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். அந்த மீட்டுருவாக்கம் இல்லை என்றால் நகரத்தை நம்மால விளக்க முடியாமல் போய்விடும். அந்த ககரம் வர்றதால் தான் இங்க வந்து ஒரு மகரம் நகரமாக தெரிகிறது. மகரம் நகரமாக தெரிகிறது, நினைவில் கொள்ளுங்கள், மகரம் நகரமாக தெரிகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகனுக்கு என்ற சொல்லில் மகன் கடைசியில் வர்ற கூ நான்கன் வேற்றுமர்வு நடுவுல வரக்கூடிய உக் இருக்கிறது அல்லவா, இந்த உக்கு ஊ கூட்டல் இம் உம் என்பது. அதை எப்படி சொல்றது? நாம ஒரு சாரியாக எடுத்துக்கொண்டாலும் கொள்ளலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தொல்காப்பியர் மரபுப்படி சாரியை தான், அம் சாரியை சொல்றாப்புல உம் சாரியாக எடுத்துக்கொள்ளலாம். மகன் உம் கூ, உம் கூ உம் கூ என தெரியும், மகரம் ககரத்தின் முன் நகரமாக தெரியும், உம் கூ என்று தெரியும். உம் கூ என்பது நகரம் மறுபடியும் குகரத்தின் முன் ககரமாக தெரிந்து மகனுக்கு என்ற சொல் தோற்றங்களும், நான்கன் வேற்றுமையுருப்பு தோற்றங்களும். இதுல சில குமாரசாமி ராஜாவின் கருத்துப்படி சில மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்களை பத்தி நாம் இப்போ சொல்ல நேரம் கருதி அதை சொல்ல விரும்பல. அதே போல் எனக்கு அப்படின்ற சொல்லையும் என் கூ ரெண்டையும் பிரிச்சிடறோம். நடுவில் அக் என்ற சொல்லு நிற்கிறது. அக் என்பதில் அந்த ஆ என்பதை எடுத்து ககரத்தை மகரமாக கொண்டால் அம் என்ற சாரி அங்கே வருகிறது. அம் என்ற சாரியில் இருக்கக்கூடிய மகரம் நான்கன் வேற்றுமை உருவின் முன் நகரமாக திரிந்து பிறகு ககரமாக திரிகிறது. இதில் ககரமாக திரிகிறது. இதன் விளைவாக என் அம் கூ என்பது எனக்கு என்று திரிகிறது. அப்படி இல்லாவிட்டால் என என்பதை தொல்காப்பியர் பகுதியாக எடுத்துக்கொள்வதை போல, என என்பதை எடுத்துக்கொண்டால் யான் என்பதற்கு என என்பதை ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டால் என கூட்டல் இக்கு கூட்டல் நான்கன் வேற்றுமை உருவு அப்படி எடுத்துக்கொண்டால் அந்த இக்கு என்பதை மகரத்தின் பிரிவாகிய நகரமாக கொண்டு நகரம் கடைசியில் ககரமாக தெரிந்து எனக்கு என்ற சொல் தோற்றம் கொள்கிறது. இப்போதைக்கு நமக்கு மகனுக்கு மகளுக்கு ஊருக்கு எனக்கு உனக்கு என்ற சொற்களில் என்ற நான்கன் உருவேற்ற சொற்களில் நிகழும் மகனுக்கு என்பதில் ஊ இக்கு என்பதையும் எனக்கு என்பதில் ஆ இக் என்பதையும் விளக்குவதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறது. தொல்காப்பியர் வேறொரு வழியை சொல்கிறார். பல்லெழுத்து முதலிய வேற்றுமையுருவிற்கு உள் வழி ஒற்று இடை மிகுதல் வேண்டும். இது வந்து ஒரு அட்ஹாக் ரூல் தான், ஒரு தற்காலிகமான ஒரு விதியாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் சொல்வதை ஒரு தற்காலிகமான அட்ஹாக் விதியாகத்தான் நாம் கொள்ள முடியும். முடிந்த விகுதியாக கொள்ள முடியாது.
அதனாலதான் எங்கெல்லாம் பொருந்துமோ அங்கெல்லாம் வந்து ஒற்றை மிகுவித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடார். அவர் அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய ஆய்வு. அப்படின்னா இங்க எனக்கு உள்ளவர் என பூ ரெண்டையும் பிரிச்சுட்டு நடுவில் ஒரு ஒற்றை மிகுவித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த ஒற்றினுடைய மூலம் என்ன என்பதை அவர் சொல்லவில்லை. மகனுக்கு என்ற சொல்லை பற்றி பேச்சே இல்லை தொல்காப்பியத்தில். மகனுக்கு, மகளுக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அரசனுக்கு, வேந்தனுக்கு, புலவனுக்கு, கவிஞனுக்கு, இந்த சொற்களில் வரக்கூடிய கண்ணுக்கு, மண்ணுக்கு, முயலுக்கு, புலிக்கு, இந்த சொற்களில் வரும் உக்கு என்பதற்கும் ககர மிகுதிக்கும் தொல்காப்பியர் விடை காண முயலவில்லை. இதற்கு விடை காண்பதற்கு ஏற்ற வகையில் கோலாமி மொழியில் நிகழும் நகர நான்கன் வேற்றுமை உருவும் ஊம் என்ற வேற்றுமை உருவும் நான்கன் வேற்றுமை உருவும் நமக்கு துணை செய்கின்றன. ஊங் என்பதை ஊ இங் இக் என்று மீட்டுருவாக்கம் செய்து அந்த இக்கு கெட்டதால உங் என்பதும் இங்கு இக்கு இங்கு என்பதை இங்கு இக்கு என்று மீட்டுருவாக்கம் செய்து இக்கு கெட்டதால இங்கு என்றும் கோலாமி மொழியில் தோற்றம் கொள்கின்றன. இந்த நகரமும் உங் என்பதும் மகரத்தின் திரிவுகள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். உங் என்பதில் உகரத்தை அடுத்து நகரம் நிகழ்வதால் அந்த நகரத்தையும் மகரத்தின் திரிவாக கொண்டு ஊம் சாரியையை தமிழில் நாம் அமைத்து கொள்ள முடியும். ஆனால் ஊம் சாரியை பற்றி தொல்காப்பியரோ மற்ற மரபிலக்கணங்களோ எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் ஊம் சாரியை என்பது அம்சாரியை போல் வெளிப்படையாக எங்கும் காணப்படவில்லை. அம்சாரியை புன்னையங்கானல், மதுரையம்பதி, தெல்லையம்பதி இதெல்லாம் அம்சாரியை வெளிப்படையாக காணப்படுகிறது. இது போல உம்சாரியை எங்கேயும் காணப்படல. அதனால உம்சாரியை எங்க காணப்படணும்னா நான்கன் வேற்றுமை உருப்பதற்கும் சொற்களில் மகனுக்கு, மகளுக்கு இது போன்ற சொற்களில் தான் காணப்படுகிறது. அந்த உம்சாரியை அகமீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அகமீட்டுருவாக்கத்தின் மூலமாகத்தான் ஊம் சாரியை தமிழில் கொண்டு வர முடியும். இந்த சாரியை மீட்டுருவாக்கம் மிக மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் மெய்யேற்று புணரியில், அதாவது எட்டாவது அத்தியாயம், எட்டாவது இயல் மெய்யேற்று புணரியில், அதில் பல சொற்கள், உதாரணமாக பொருணுக்கடிது, பொருணக்கடிமை, பொருணுக்கடிது, பொருண் பெயர் சொல், கடிது குறிப்பினை, இதுக்கு நிலையில ஊக்கு என்ற சொல், ஊக்கு என்ற வடிவம் காணப்படுகிறது. அதே போல் பொருணக்கடுமை, பொருண் பெயர் சொல், கடுமை பெயர் சொல், இதுக்கு நல்ல ஆ இக் என்ற வடிவம் காணப்படுகிறது. அதே போல உதாரணமா சொல்லணும்னாக்கா மண்ணுக்கடி நகரத்து சொல், மண்ணுனாக்கா கழுவுதல், துடைத்தல், குளித்தல், இதை போன்ற பொருள்கள்லாம் பழைய தமிழ் மண்ணிய சென்ற மடனடையினார் மங்கை அப்படின்னு, நங்கை அப்படின்ற சொல்லெல்லாம் சங்க இலக்கியத்துல வருது. அப்போ குளிக்க சென்ற பெண் அப்படின்ற பொருள்ல பரணர் பாடின பாடல குறுந்தொகையில முதல் அடியா வருது. அப்போ மண்ணிய அப்படி என்றால் குளித்தல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அப்போ மண் என்பது குளித்தல் அப்படின்ற பொருள் கொடுத்து மண்ணுக்கடிது, மண்ணுக்கடிதுன்னா குளித்தல் கடிது. அங்க மண் நிலைமொழி, கடிது வறுமொழி, இதுக்கு நடுவில் உக்கு வருது, மண்ணுக்கடிது உக்கு வருது. மண்ணு கடுமை அப்படின் போது கடுமை பெயர் சொல் வறுமொழி, மண் நிலைமொழி, நடுவுலையும் ஊக்கு வருது. அதே மாதிரி வறுமொழியில வல்லெழுத்து அல்லாத சில சொற்கள் ஞா நா மாவா, மண்ணு வலிது, மண்ணு வலிது, மண் பெயர் சொல், வலிது குறிப்பினை முற்று,
நடுவுல உகரம் வருது. அதாவது மர நிழல், அது அங்க வந்து அம்சாரி அகரமா மாறிடும். மர நிழல், மர வேலை, அங்கெல்லாம் பார்த்தா மரம் அதுல இருக்கிற மகரம் கெட்டு போய் அம்சாரியில் இருக்கிற அகரம் அங்க நிகழ்த்து பார்க்கிறோம். மர நிழல் என்று அங்க நிகழ்து. மற்ற இடங்கள் மரக்கிளை, அங்க மகரம் வந்து சகரமா மாறிவிடுது, மரக்கிளை என்று மாறிவிடுது. அதே போல இங்க மண்ணு கடிது, கடிதுக்கு முன்னால ஊம் வந்து இக்கா மாறிவிடுது. வலிதுக்கு முன்னால வலிது, வலிமைக்கு முன்னால ஊம் வந்து உகரமா மாறிவிடுது. ஆக அந்த பேரலலிசம், அம்சாரிக்கும் உம்சாரிக்கு பேரலலிசம் கரெக்டா வருது, ஸ்ட்ரைட்டிங்கா இருக்கு. ரொம்ப வியக்கத்தக்க வகையில அந்த இணைப்பு, இணை கோடுகள் ஓடுகின்றன. அம்சாரியையும் உம்சாரியும் ஒரே மாதிரி தன்னுடைய நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்கின்றன, புணர்ச்சியில் தன்னுடைய நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்கின்றன. அத ஆனா உம்சாரி வெளிப்படையா இல்லை. அதனால உம்சாரியை பத்தி நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் எதுவும் பேசவில்லை, அம்சாரியை பற்றித்தான் அவர்கள் பேசுகிறார்கள். வெளிப்படையாக அது தெரிவதால் அம்சாரியை பற்றி மட்டும்தான் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் உம்சாரியை இல்லாமல் பல நான்கன் வேற்றுமை பெயர்களை நாம் விளக்க முடியாது. அதே சமயத்தில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் மெய்யத்து புனலில் புணரியில் வரக்கூடிய பல சொற்கள், முள்ளு கடிது, வள்ளு கடிது, புள்ளு கடிது, இந்த மாதிரி சொற்களில் நிகழக்கூடிய ஊக்கு என்பதை உம்சாரியை வைக்காமல் நாம விளக்கவே முடியாது. தொல்காப்பியர் இங்க என்ன செய்யறாருன்னா, ஊக்கு ஊக்குன்றுனா புள்ளு கடிதுல வர்றத முதல்ல ஒற்று மிகவும், ககரம் மிகவும், அதுவும் பாடு ஒரு உயிர் மிகவும் அப்படின்னு சொல்லிதான் வெளிக்கட்டு போறாரு. உக்கு என்பதை ஒரு சாரியை எடுத்துக்க முடியல, உம்சாரியின் திரிவு என்று அவரால் சொல்ல முடியல. புள்ளு வலிது என்பதில் உம்சாரியினுடைய இன்னொரு வடிவம் உகரம் என்பதையும் அவரால் சொல்ல முடியல. ஏனென்றால் அவர் காலத்தில் உம் என்பது வெளிப்படையாக ஒரு சாரியாக நிகழும் போக்கு காணப்படவில்லை. இது வந்து தமிழுக்கு முந்தைய நிலையில், அதாவது தொல் தமிழ் என்று சொல்வார்கள், ப்ரீ தமிழ், ப்ரீ தமிழ் சே தொல் தமிழ் நிலையில் இந்த உம்சாரியை நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த தொல் தமிழிலேயே உம் என்பது உக் என்று, வலிதுக்கு முன்னால ஊகரம் என்றும் மாறி இருக்க வேண்டும். அது பின்னால வழக்கில் வந்த தமிழில அந்த இது உம்சாரி வெளிப்படையா வராம போச்சு. எப்படி வியாழக்கிழமை, வியாழக்கிழமை எப்படி பிரிப்பீங்க? வியாழன் பிளஸ் கிழமைன்னு தான் பிரிப்பீங்க. வியாழன் பிளஸ் கிழமை எப்படி வியாழக்கிழமை ஆகும்? வியாழக்கிழமைந்தான் ஆகணும். ஆனா அப்படி ஆகல, வியாழக்கிழமைந்தான் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, வியாழன்றது ஒரு காலகட்டத்துல வியாழம் என்ற மகர எத்து சொல்லாக நிகழ்ந்து பின்னர் அது நகர எத்து சொல்லாக மாறி இருக்க வேண்டும். மகர எத்து சொல்லாக நிகழ்ந்த காலத்தில் வியாழக்கிழமை என்று தோன்றி அந்த சொல் இன்று வரைக்கும் வழக்கில் இருக்கிறது. ஆனால் வியாழம் என்ற சொல் தனியாக வியாழன் என்று மாறிவிட்டது. அதனால இப்போ வியாழம் இல்லை. அதனால வியாழன் என்பதை வைத்துக்கொண்டுதான் வியாழக்கிழமையை விளக்க வேண்டும். விளக்க மொழியியலில் வியாழன் பழைய கிழமை ஒரு தனி விதியின் மூலமாகத்தான் விளக்க முடியும். அதுக்கு பதில் அகமேட்டுருவாக்கத்தின் மூலம் வியாழம் என்பதை நாம் அமைத்துக் கொள்ளலாம். வியாழம் என்பது நான்கன் வேற்றுமையுருவின் முன் வரும், வியாழன் என்பது பிற இடங்களில் வரும். அதே போல உம்சாரியையும் நம்ம சொல்லலாம், ஆகமேட்டுருவாக்கத்தின் மூலம் உம்சாரியை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அதனால இன்னைக்கு வந்து தமிழை வந்து பாக்குறவங்க, தமிழ் மொழி அமைப்பை பாக்குறவங்க, மார்பாலஜி சொல்லியல் பாக்குறவங்க என்ன பண்ணணும்னாக்கா, அம்சாரி ஏற்கனவே இருக்கு, உம்சாரியை அகமீட்டுருவாக்கத்தின் மூலம் அமைத்துக் கொண்டு அதையும் விளக்க முடியும் என்று கருதுகிறேன். இதற்கு அடிப்படையாக இருப்பது கோலாமி மொழிகள், அதாவது எமினோ அவர்கள் விரிவாக மேற்கொண்ட கோலாமி மொழியை பற்றிய ஆய்வில், நான்கன் வேற்றுமை உருவை பற்றிய ஆய்வில் தெளிவாக
இது காணப்படுகின்றது. அதாவது உயிர் உயிரில் முடியும் பெயர் சொற்களை எடுத்து வெறும் நகரம் மட்டும், மெயில் முடியும் முடியும் பெயர் சொற்களை எடுத்து உம் என்ற நான்கு நுகரும் நிகழ்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். நகரம் மட்டும் எங்கேயுமே ஒரு விகுதியா வர்றதே கிடையாது. அது வந்து ஒன்று மகரத்தின் மகரத்தின் திரிவாகத்தான் இருக்க வேண்டும். மகரத்தின் திரிவாகத்தான் இலக்கிய தமிழில் அன்றளவும் அன்று முதல் கொண்டு இன்றளவும் இலக்கிய தமிழில் மகரத்தின் திரிவாகத்தான் ஞா இந்த சொற்கள் எல்லாம் நா இந்த சொற்கள் எல்லாம் அமையுது. அதனால இந்த கோலாமி மொழியில் இருக்கும் நான்கு உருவு மா சார்ந்துருவுகளாகிய அலோமார்ஸ் நகரமும் உங் என்பதும் மகரம் பிளஸ் இக் எனவும் உம் என்பது உங் என்பது ஊ இங் இக் எனவும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அதுல வந்து ரெண்டுலையும் ககரம் கெட்டு நகரமும் உங் என்பதும் கோலாமி மொழியில் நிகழ்ந்தனவாக கருதலாம். இது வந்து ஒரு ஆய்வு முறை. நான்கன் எட்டு முகர்வுக்கு நாம மேற்கொள்ளக்கூடிய தமிழில் இருக்கும் நான்கன் எட்டு முகர்வு கோலாமி மொழியின் துணை கொண்டு மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முறை. இன்னொன்றை கடைசியாக சொல்லிவிடுகிறேன். எல்லா திராவிட மொழிகளிலும் வினைப்பகுதிகள் காணப்படுகின்றன. வினைப்பகுதிகள் தவிர்க்க முடியாத ஒரு கூறு. ஏன்னா வினைப்பகுதியில் அடுத்துதான் காலநிலை நிலை இதெல்லாம் வரணும், இறந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் வரணும். அந்த வினைப்பகுதிகளை ரெண்டு பிரிவாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து முற்று வினைப்பகுதிகள், இன்னொன்று வந்து முற்றுவினை அல்லாத பகுதிகள். முற்றுவினை பகுதிகள் என்பது என்னவென்றால், முற்றுவினை பகுதியில் தொடக்கத்தில் பொது வினை முற்றுக்களாக நிகழ்ந்து, தொடக்கத்தில் என்று நான் குறிப்பிடுவது ஒன்று தொல் திராவிடமாக இருக்கலாம். இதை வந்து பிகச் கிருஷ்ணமூர்த்தியும் தன்னுடைய டிரெவிடியன் லாங்குவேஜஸ் என்ற ஒரு ஆய்வு நூலில், அது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்ட ஆய்வு நூல், மிகப்பெரிய நூல், அதுலேயும் அவர் குறிப்பிடுறாரு தொடக்கத்தில் பொது வினை முற்றுக்களாக நிகழ்ந்து காலப்போக்கில் பொது வினை முற்றுக்கள் வடிவத்தில் குறுகி பின்னர் வினைப்பகுதிகளாக நிகழ்ந்திருக்க வேண்டும். அத்தகைய வினைப்பகுதிகள் தான் முற்று வினைப்பகுதிகள் ஃபைனைட் வெர்பல் பேசஸ் என்று வழங்கப்படும். உதாரணமாக கிளம்பு, கலங்கு, இந்த இரண்டு சொற் நடத்து, இந்த மூன்று சொற்களிலும் ஒன்று நடத்து, இன்னொன்று கிளம்பு, இன்னொன்று கலங்கு, இந்த மூன்று சொற்களும் முற்று வினை பகுதிகளாக கருதப்படும். அதாவது தொடக்கத்தில் இவை இவையும் இவை போன்ற பிறவும் பொது வினை முற்றுக்களாக நிகழ்ந்து, அதாவது இந்த குறிப்பிட்ட வினை சொற்களை பொறுத்த மட்டில் தொடக்கத்தில் இரவாக்கால பொது வினை முற்றுக்களாக நிகழ்ந்து பின்னர் அவை வடிவத்தில் சுருங்கி இறுதியில் வினைப்பகுதிகளாக நிகழ்ந்திருக்க வேண்டும். வினைப்பகுதிகளாக நிகழ்ந்த நிலையில் அவை காலப்பொருண்மையை இழந்து விடுகின்றன. காலப்பொருண்மையை இழந்து ஒரு பொருண்மையை மட்டும் அவை தக்க வைத்துக் கொள்ளும். அதாவது செயப்படு பொருள் குன்றிய வினை பொருண்மை, செயப்படு பொருள் குன்றாத வினை பொருண்மை. கலங்கு என்பதில் செயப்படு பொருள் குன்றாத வினை பொருண்மை காணப்படுகிறது. சாரி, கலங்கு என்பதில் குன்றிய வினைப்பகுதியினுடைய கூறு காணப்படுகிறது. கலக்கு என்பதில் செயற்படு பொருள் குன்றாத வினை பகுதியின் கூறு காணப்படுகிறது. இந்த செயற்படுள் குன்றிய வினையின் கூற்றினையும் செயப்படுபொருள் குன்றா வினையின் கூற்றினை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு கால பொருண்மையை முற்றுவினை பகுதிகள் இழந்துவிட்டன. இத்தகைய முற்றுவினை பகுதிகள் பலவற்றை
எமினோ தன்னுடைய கோலாமி எ டிரிவிடியன் லாங்குவேஜ் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். இந்த முற்றுவினை பகுதிகள் அநேகமாக அல்லது எல்லா திராவிட மொழியிலும் காணப்படும் ஒரு பகுதியாகும். எல்லா வினைப்பகுதிகளையும் முற்றுவினை பகுதிகளாக நாம் சொல்ல முடியாது. அதுல ஒரு பிரிவு முற்றுவினை பகுதிகளாக கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் எமினோவை பத்தி சொல்ல வேண்டும் என்றால், அவர் மொழியியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பண்பாட்டு மானிடவியல் நோக்கிலும் சில பிரச்சனைகளை அணுகி இருக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கம்பன் என்ற ஆய்வை பற்றி சொல்லும்போது, 14ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யம் ஆரம்பித்த போது கம்பனா என்று ஒரு அரசன் இருக்கிறான். கம்பனா என்பதில் அணா என்பது அண்ணா என்ற சொல்லின் வடிவம் என்று குறிப்பிட்டுவிட்டு கம்பா என்பதுதான் பெயர். அண்ணா என்பது அணா என்று மாறி கம்பா என்பதனோடு மாறி கம்பனா என்ற சொல் வருகிறது சொல்லி, அந்த கம்பாவை கம்பன் என்ற சொல்லோடு தொடர்பு படுத்த முடியுமா? அது பற்றியான ஆய்வில் அவர் கம்பம், விளக்கு கம்பம் அந்த மாதிரி கோயில ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போது அதுல வர்ற கம்பம் காம்புன்னு ஆறுது, அது அதை கம்பம்னு எடுத்துக்கிட்டு அதோட தொடர்பு பண்ணணும். ஏன்னா அந்த கோயில்ல மூணு கம்பங்கள் இருக்கலாம், அதையும் தொடர்புபட்டி அதோட இதை கம்பன் என்ற சொல்ல ஆராய முடியுமா அப்படின்னா, அது கொஞ்சம் பல கோணங்கள்ல அந்த சொல்ல ஆராய்ந்து கடைசியில அவராலையும் முடியாம இது மேலும் ஆய்வுக்குரிய ஒன்றாகும் என்று சொல்லிவிட்டு போயிடுக. அதே போல உதகமண்டலம் என்ற சொல்லையும் பண்பாட்டு நிலையிலும் ஆய்வு மொழியியல் நிலையிலும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்த ஒரு கட்டுரையையும் நாம இங்கே குறிப்பிட வேண்டும். எமினோவை பற்றி பேச வேண்டும் என்றால், அவருடைய ஆய்வுகள் மிக செறிவான, அழுத்தமான, இன்னும் பலரால் நன்கு புரிந்து கொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்பட வேண்டிய, அதை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான பல செய்திகளை அவருடைய ஆய்வில் சொல்லிவிட்டு போகிறார். ஒரு ஆய்வு என்பது சில முடிவுகளைத்தான் சொல்ல முடியும், அதற்கு பிறகு மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கும் அதில் வகை செய்ய வேண்டும். அத்தகைய வகைப்பாட்டினை எமோவின் ஆய்வு கட்டுரைகளில் காணப்படுகின்றன. அத்தனுடைய அந்த வகைப்பாடுகள், அந்த நிலைப்பாடுகள் எமினோவின் ஆய்வு கட்டுரைகளில் காணப்படுகின்றன. அதுதான் உண்மையான ஆய்வுன்னு நினைக்கிறேன். முடிந்த முடிவா சொல்லக்கூடிய சில ஆய்வுகள் இருக்கும், சில ஆய்வுகள் முடிந்த முடிவு என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் நின்றுவிடும். அத்தகைய ஆய்வுகளை பிந்திய நிலையில் வரக்கூடிய ஆய்வாளர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய ஆய்வுகளும் எமினோவின் ஆய்வில் காணப்படுகின்றன. அந்த ஆய்வு தான் முற்றுவினை பகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வினைப்பகுதிகளை பற்றி நான் சொன்னது. முற்றுவினை பகுதிகள் பட்டியல் போட்டு கொடுத்துடுறாரு. வினைப்பகுதிகள் பற்றி பட்டியல் போடும்போது முற்றுவினை பகுதிகள் பட்டியலும் ஒரு பிரிவாக வருது. ஆனா அந்த முற்றுவினை பகுதிகள் எப்படி தோன்றியவை என்பதை பின்னால் வரக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி தான் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. அதுக்கு பின்னால நாம ஒன்னும் உள்ள ஆழமா போகல. பெரும்பாலும் இரவாக்கால வினை பொது வினை முத்துக்கள் தான் முற்றுவினை பகுதிகள் ஆகுது. அப்போ இறந்த கால முற்றுவினைகள் பொதுவினை முற்றுக்கள் முற்றுவினை பகுதிகளாக மாறி அமைகின்றனா என்பதையும் நாம கருத்தில் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக மாறிற்று என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளும். மாறிற்று என்றால் மாறியது என்று பொருள். அந்த மாறிற்று என்ற ஒரு ஒன்றன்பால் வினை சொல் தமிழில மாறிச்சு என்று அமைகிறது. பேச்சு தமிழ் மாறிச்சு, ஆனால் பழந்தமிழ்ல போனா மாரிசு என்று அமைந்து அதோட ஈந்து சேர்ந்து மாரிசின் வந்திசின் செய்தியின் மாதிரி மாரிசின் என்ற சொல் அமைகிறது. அதுக்கு பிறகு தெலுங்குல போனா மாரிச்சு என்ற வினை மாறுச்சு, அதாவது உயிரொலி இயைவின் காரணமாக வவல் காரணை மாறிச்சு என்பது கடைசியில் வர்ற உகரம்
இடையலோர இகரத்தை உகரமாக மாற்றி மாறுச்சு என்று தெரிய செய்து முற்று வினை பகுதியாக மாற்றி விடுகிறது. அதே வினை கன்னடத்தில் போகும்போது மாறுச்சு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் சகரம் மட்டும் சகரமாக மாறிவிடுகிறது, மாறிசு என்று மாறிவிடுகிறது. ஆக தமிழில் தெலுங்கில் நிகழக்கூடிய மாறுச்சு என்ற முற்றுவினை பகுதியும் கன்னடத்தில் நிகழக்கூடிய மாரிசு என்ற முற்றுவினை பகுதியும் மாறிற்று என்ற பொது வினை முற்றிலிருந்தும் தோன்றி பின்னர் திரிந்து பின்னர் கால பொருண்மையை இழந்து முற்றுவினை பகுதியாக அமைந்தன என்று இப்போதைக்கு நாம் முடிவுக்கு வரலாம். இது மேலும் தொடர்ந்த ஆய்வுக்குரிய ஒன்றாகும். இந்த அளவுடன் என்னுடைய எமினோவின் திராவிட மொழிக்கான திராவிட மொழிகளுக்கான பங்களிப்பை பற்றிய ஒரு சிற்றுரையை நான் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்றால் கால அருமையை கருதி விரிவாக போக முடியாத நிலையை கருதி பல செய்திகள் எமினோவின் ஆய்வுகளிலிருந்து சொல்ல வேண்டும். அந்த ஆய்வுகள் எப்படி மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பை அளிக்கிறது என்பதையும் சொல்ல வாய்ப்பிருந்தும் கால அருமை கருதும் கால குறுமையை கருதும் என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். வணக்கம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒரு மணி ஆயிருக்குமா? ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். யமுனாவினுடைய பங்களிப்பினை தகுந்த சான்றுகளுடன் நுட்பமாக எடுத்து கூறினார். தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டிய சில ஆய்வு களங்களையும் சுட்டி காட்டினார். முற்றிலும் ஆய்வு உரையாக அமைந்ததில் எங்களுக்கு மலர்ச்சி. அவருடைய அடிப்படையான ஆய்வு பணிகளை அறிமுகத்தை இரண்டு மூன்று சில கட்டுரைகளை வந்து இளையோர்கள் வந்து போய் பார்த்து கொள்ளலாம். அவர் இறந்த பொழுது கி அரங்கனையா அவர்கள் எழுதிய பேராசிரியர் எம்பி யமுனோ அப்படிங்கிற கட்டுரை புலமை ஆராய்ச்சி இதழ வெளிவந்திருக்கு. வி அரசு அவர்கள் அவரை பற்றி ஒரு அறிமுக கட்டுரை எழுதியிருக்கார். அவர் இறந்த பொழுது அவருடைய மாணவரான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், எம்பி எமுனோ, வில்லியம் பிரைட் அப்படிங்கிறவர் ரெண்டு பேரும் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஐஜிடிஎல் ஜேர்னல் வந்து அவருடைய நூற்றாண்டு விழாவின் போது ஒரு சிறப்பு தொகுப்பை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு. இது அவருடைய அடிப்படையான பணிகளை அறிந்து கொள்வதற்கு இளையோர் இதை வந்து பார்வையிடலாம். அவர் எழுதிய ஒட்டுமொத்த பிப்ளியோகிராஃபி, அவருடைய அடைவினை ஆல்ரெடி பதிவு செய்தவர்களுக்கு, முன்னரே பதிவு செய்தவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். இது சிறப்பு சொற்பொழிவாக இருப்பதால் பெரும்பாலும் கேள்விகள் அது போன்ற ஒரு நடைமுறை இல்லை. இருப்பினும் மூத்த பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு இருப்பதால் தொடர்ந்து பேராசிரியர் அவர்கள் காலை 10 மணி முதல் காலையில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு உரை தொடர்ச்சியாக தற்பொழுது உரை என பேசிக் கொண்டிருப்பதால் சில நிமிடங்கள் மட்டும் பேராசிரியர்கள் ஏதாவது கருத்துகள் இருந்தால் பகிர்ந்து கொண்டு நாம் முதல் உரையில தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் குரல் மாதிரி கேட்டு எனக்கு அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்க விரும்பினாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் உரையில அந்த கேள்வியை அப்புறம் இப்ப அவர் அங்க இருந்தா கேட்கலாம். குறிப்பா கேள்விகள் கேட்கணும்னா வந்து நான்கின்மை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கலாம். அது ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்ட ஒரு கேள்வி என்றால் கோலாமி மொழியில் இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்துக்கொண்டு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நான்கின் வேற்றுமை, தொல்காப்பியர் சொல்லாத மகனுக்கு மகளுக்கு என்பது போன்ற சொற்களில் நிகழும் நான்கின் வேற்றுமை பற்றி கோலாமி மொழியில் எமினோ அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் என்றும் அதை தொடர்வதற்கான வாய்ப்பு தமிழில் நிகழும் நான்கின் வேற்றுமை ஆய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். செந்தில் அன்மியூட் பண்ணி விட்டுறலாங்களா? செந்தில் இல்லை, யாரு வேணாலும் அன்மியூட் பண்ணிக்கலாங்க, அவங்களும் அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாங்க. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. என் பேரு ஸ்லோச்சனா. நான் உலகத் தமிழராய்ச்சி நிறுவனத்துல உதவி பேராசிரியரா இருக்கேன்.
யமுனா பர்ரோனுடைய திராவிட மொழிகளை பற்றிய அகராதியை மட்டுமே அறிந்து கொண்டவர்களுக்கு, மிக இளையோர்களுக்கு, நான் இளையோர்களைத்தான் முக்கியத்துவமா சொல்றேன், என்னை போன்ற ஆய்வாளர்களுக்கு நிறைய திராவிட மொழிகளுடைய சான்றுகளுடைய அருமையாக விளக்கி காட்டினீங்க. எளிமையாக இந்த அகவையும் கடந்தும் தொடர்ச்சியாக இந்த இணையவழி நீங்கள் தமிழ் மொழியலுக்காக பங்களிப்பு செய்து வருவதை பார்த்து நாங்கள் எல்லாம் வியந்து போகிறோம். அதே போல நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னு உதாரணமாக ஊக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதனால கேள்விகள் எல்லாம் கிடையாது, நீங்க பெரிய தொல்காப்பியத்தையே முன்வைத்து பேசின பிறகு அதுல கேள்விகள் கேட்பது என்பது பெரிய, அதனால அந்த வகையில உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஊக்கம் தருவதாக இருந்தது, மிக்க மகிழ்ச்சியா. அதாவது ஒருங்கிணைப்பு செய்தமைக்கு மிக்க நன்றி. ஐயா வணக்கம். ஐயா ரவி கோவிந்தராஜ், கத்தார் அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து பேசுறேன். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. கேள்விகள் எதுவும் இல்லை. உங்களுடைய உரை வந்து அப்படியே ஒரு அருவி மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே தெளிச்சு விட்டுட்டீங்க ஐயா. வாய்ப்பே இல்லை, நாங்களும் யோசிச்சே பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு 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 ஃப்ளோ வந்து இந்த மாதிரி. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நிஜமாவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. மொழியியல் இலக்கணம் தொடர்பான உரைகள்ல முதல்ல உள்வாங்கிக்கணும், அது உட்பட அதுல கேள்வி கேட்கணும். இந்த ஒரு மணி நேர உரையில அது உள்வாங்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் போதாது, அதுக்கு பிற்பாடு தான் கேள்விகள் எழும். அது ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு இந்த இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகளை பொறுத்தவரையில. மொழிகள் இலக்கணம் இது ரெண்டு தொடர்பான ஆய்வு கட்டுரைகள்ல இதுதான் ஒரு பின்னடைவு. முதல்ல உள்வாங்கிக்கணும், உள்வாங்கின பிற்பாடு தான் கேள்விகள் எழும். இந்த ரெண்டு கொள்ளணும், அதுக்கான வாய்ப்பு இத்தகைய ஆய்வுரைகள் ரொம்ப ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். அதனாலதான் கேள்விகள் அதிகம் வரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் யாராவது கேள்வி கேட்கறோம்னா, குறிப்பா நான்கின் வேற்று பத்தி கேள்வி கேட்கறதுனால அது வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். கோலாமியினுடைய நான்கின் வேற்று மூலமா தமிழுக்கு கிடைஞ்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நான்கின் வேற்று மறு விளக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அது வணக்கம் ஐயா, இது எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு ஐயா, நன்றிகள் பல. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் சார் வணக்கம் சார், நான் பசும்பொன் பேசுறேன் சார், மதுரையில இருந்து. பசும்பொன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்களை பாக்குறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு என்னுடைய உரையை நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப மிக ஆழமாக நம்ம முதல் உரையில ஒரு சில வந்து விளக்கங்கள், மாணவர்களுக்கு எப்படி இதை வந்து நீங்க செய்யணும் அப்படின்றது மிக அரிய தகவல் சொன்னீங்க. அதுல ஒரு எனக்கு என்னன்னா கேள்வி இல்லை, நீங்க சொன்ன அந்த சேர சோழ பாண்டியர்களுடைய குறிப்புகள் வந்து வால்மீகி ராமாயணத்துல, வட இந்திய ராமாயணத்திலும், தென்னிந்தியாவில எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தில் இரண்டு இதையும் அந்த குறிப்புகள், சேர சோழ பாண்டியரை பற்றிய குறிப்புகள் இருப்பதனால, பேராசிரியர் ராஜன் அவர்கள் குறிப்பிட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு அதாவது பிறகுதான் தமிழினுடைய வரலாறு பண்பாடுகளை பண்பாடுகள் நம்ம சொல்ல முடியும், அதற்கு முன்பாக உள்ள நமக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னார். வரலாற்று சான்றுகள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில வந்து இப்ப கீழடியை பொறுத்தவரை கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சாங்க. அந்த அந்த இதை வந்து தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு மிக, அதாவது சேர சோழ பாண்டியர்களை நீங்க முன்னெடுக்குது என்ன சொன்னா, இவர்களுடைய காலத்தை நமக்கு வரலாற்று சான்றுகளை நிச்சயமாக முன்ன, இவர் கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று பேராசிரியர் ராஜன் சொன்னார, நிச்சயமாக அந்த காலத்தை வால்மீகி ராமாயணத்துடைய காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் வரையறை செய்ய வேண்டும், அதன் அடிப்படையில் சேர சோழ பாண்டியருடைய காலத்தையும் வரையறை செய்ய வேண்டும் என்பதை நீங்க முன்னெடுத்தீங்க. என்னுடைய உங்களுடைய உரையை நான் புரிந்து கொள்ள முடியுங்க. வால்மீகி வந்து கிமு 5000ன்னு சொன்னா, சேர சோழ பாண்டியர்களும் கிமு 5000த்துக்கு கொண்டு போகணும். அடிப்படையில கொண்டு போகிற காலத்தை முன்னோக்கி கொள்வதற்கு உங்களை அந்த செல்வதற்காக உங்களை இதுல நீங்க உங்களுடைய தரவுகளை சொன்னீங்க. ஆனா வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைக்கல, தொல்லியல் தரவுகள் கிடைக்கல அப்படின்ற. கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தரவுகள் கிடைச்சிருக்கு, அதற்கு முன்பாக நமக்கு தரவுகள் கிடைக்கல என்ற போது, நீங்க வருங்கால வரலாற்று ஆசிரியர்களுக்கு இந்த சேர சோழ பாண்டியர்களை பெற்ற
ஒரு ஆய்வுகள் நம்ம தமிழ் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது என்று நான் உங்களுடைய உரையை நான் நினைக்கிறேன் சார். இந்த இந்த நிலையில இன்னொரு கருத்தையும் நான் சொல்லிவிடுறேன். பர்ரோ சொன்ன ஒரு கருத்து, அவர் என்ன சொல்றாருன்னா ஆரியர்கள் இந்தியாவுக்கு கிமு 1700 இருந்து கிமு 1400 இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. பர்ரோ சொல்ற கருத்து கிமு 1700 இருந்து, பர்ரோனுடைய சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பேப்பர் அந்த பதிப்பகம் வெளியிட்ட நூல் அது, அதுல வந்து அவர் சொல்றது ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்த காலம் கிமு 1700 கிமு 1400 வந்திருக்க வேண்டும், அதற்கு பிறகு கிமு 1200 கிமு 1000 ரிக்வேதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் செவ்வியல் இலக்கியங்கள் வடமொழியில் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஆக வர்றோ கருத்தும் நாம வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கருத்து தான். ஆனா அவர் ஒரு சிறந்த ஆய்வாளர், அவரே வந்து ஆரியர்கள் இந்தியாவுக்கு வர்ற காலம் கிமு 1700 கிமு 1400 இருக்கும்னு அவரு முடிந்த முடிவா சொல்லல, இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னா வால்மீகி ராமாயணம் அதுக்கு பிறகுதான், ரிக்வேதத்துக்கு பிறகுதான் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல நிறைய வேதங்களை பத்தி அந்த குறிப்புகள் எல்லாம் வந்து அந்தணர்கள் வேதத்தை ஓர்றது அதெல்லாம் குறியாகம் செய்யறது அதெல்லாம் குறிப்புகள் நிறைய வருது. அப்போ வேத காலம் வந்து நன்கு வேரூன்றிய நிலையில் தான் வால்மீகி ராமாயணமும் வியாசருடைய மகாபாரதம் எழுதப்பட்டிருக்கு. இவை வந்து ரிக்வேதத்துக்கு பிறகுதான் எழுதப்பட்ட இலக்கியங்கள். இந்த ரிக்வேதமே வந்து 1200 கிமு 1200 கிமு 1000 எழுதி ரிக்வேதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார். இந்த கருத்தும் வந்து ஒரு கருதுகோள் நிலையில் தான் நாம எடுத்துக்க முடியும் தவிர முடிந்த முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா வந்து வியாசருடைய மகாபாரதமும் வால்மீகியுடைய ராமாயணமும் கிமு 1000 பிறகுதான், அதாவது கிபியில தான் அநேகமா எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு கருதுகோளை நாம் வைக்கலாம். ஆனா இந்த கருதுகோளை மறுப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆரிய மொழி தான் எல்லாத்துக்கும் முந்திய மொழி அப்படின்னு சொல்லி விவாதம் செய்யக்கூடியவர்கள். அவங்க வந்து ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இந்த கருத்து கொண்டு போனா அவங்க வந்து கடுமையா எதிர்க்க தான் சொல்லுவாங்க. ஆய்வாளர்கள் தான் இதை பத்தி மறுபடியும் யோசிச்சு என்ன முடிவுன்றது சொல்லணும். அந்த அந்த ஆய்வுக்கு நீங்க வழி இந்த அந்த ஆய்வுகள் செய்ததன் வழியாக நீங்க இந்த மொழியிலையும் பண்பாட்டையும் இந்த போய் நம்ம வால்மீகியிலையும் மகா அதாவது ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் கொண்டு போகணும் என்கின்ற இந்த தற்காலத்திய போக்கு வந்து இருக்கணும் என்று சொன்னது மிக முக்கியமான இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கு சார். அந்த அந்த ஒண்ணு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இப்ப என்னுடைய இதுல வந்து என்னன்னு சொல்றேன்னா, நீங்க எப்படி பார்த்தாலும் சேர சோழ பாண்டியருடைய காலம் நமக்கு ஒரு 3000 மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கு சார். அதாவது ஒரு 3000 2000 ஏறத்தாலும் ஒரு 3000 நான் சொல்லவே இல்லை. இங்க வால்மீகி சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்றதால வால்மீகியுடைய டேட்டும் சேர சோழ பாண்டியர்களுடைய டேட்டும் ஒன்னா வரணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். டேட் நான் என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஒரு சாதார் சொல்றாங்க கிமு 7000 வரையும் கொண்டு போகலாம் ரிக்வேதத்தை அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு கிமு 5வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டு வாக்கள்தான் மகாபாரதம் வால்மீகி ராமாயணம் எல்லாம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு சார சொல்றாங்க. அதுல நவரத்னா எஸ் ராஜாராம் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து கடுமையா இத பாதிக்கிறார். கிமு 7000 ஆரியர்கள் இந்தியாவில் இருந்தாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆரியன் சிவிலைசேஷன் தான், அதனால வந்து கிமு 3000 எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க, ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டாங்கன்னு அவருடைய தரப்பு வாதம். அப்படின்னா நீங்க கிமு 5000 4000 அல்ல 3000 வச்சுக்கிட்டோம்னா கூட அப்ப சேர சோழ பாண்டியர்களுக்கு அங்கதான் கொண்டு போகணும். ஆமா நிச்சயமா அந்த
ஏன்னா அந்த கருத்துக்கள் அங்க வர்றதுனால அப்ப அவங்க பின்னாடி வந்தவங்களுடைய கருத்துக்களை எப்படி முன்னாடி இருந்தா அப்ப இருக்க காலகட்டத்துல சார் சொல்லியிருக்க முடியும். நீங்க ஆமா அது சரியா தான் சார். நல்ல அந்த காலத்தை முன்னோக்கி நீங்க பார்த்திருக்கிறது வந்து ஒரு புதிய ஆய்வா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த இமயம் சொன்னது வந்து அங்கிருந்து வந்தது அப்படின்ற சொல்லாட்சி அதுக்கான ஆதாரங்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். இப்ப இந்த 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 அங்கிருந்து வந்தது என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போல அந்த அந்த உரை இருந்தது சார். அந்த அதனுடைய தொடர்ச்சி இருந்தது. அதே மாதிரி வந்ததையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இங்கிருந்து சென்றதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போல அந்த உரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லல. சரி, இங்க வந்து தமிழர்கள் அந்த பண்பாட்டோட சமரசம் செய்து கொண்டார்கள் என்பதற்கு சரி சார் நான் சொல்றோம். அதே போல வடவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பண்பாட்டு கூறுகளோடு சமரசம் செய்து கொண்டு மொழியில பொறுத்த நிச்சயமா சமரசம் செய்துகிட்டாங்க. ஏன்னா இந்தோ ஆரியன் லாங்குவேஜ்ல நிறைய அந்த வாக்கிய அமைப்புகள் பூரா சில வாக்கிய அமைப்பு இந்தோ யூரோப்பியன் மாதிரியே இருக்குது. சில வாக்கிய அமைப்புகள் டிரைவிடியன் இன்ஃபுளுயன்ஸால சில வாக்கிய அமைப்புகள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது வந்து டிரைவிடியன் இன்ஃபுளுயன்ஸால வந்தது தான். இண்டோ ஆரியன் லாங்குவேஜ்ல வந்த வாக்கிய அமைப்புகள் சில வாக்கிய அமைப்புகள் என்ன சென்ட்ரல் டிரைவிடியன் நார்த் டிரைவிடியன் லாங்குவேஜஸ் எல்லாம் இருந்திருக்குது. அதனால அவங்களோட ஆரியர்கள் கலந்ததால ஒரு பைலிங்குவல் சிச்சுவேஷன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல டிரைவிடியன் சின்டாக்டிக் பேட்டர்ன் சிலதை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரியன் கல்ச்சரை திராவிடர்கள் குறிப்பா தமிழர்கள் தமிழர்கள் தான் சொல்லணும், மற்ற தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசுறவங்களை நாம சொல்ல முடியாது. அவங்க முழுக்க முழுக்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க வடவர்களோட. தமிழர்கள் தான் ஆரம்பத்துல எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு சமரசமும் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. சமரசம் பண்ணிக்கிட்டதால்தான் பரிபாடலையும் திருமுருகாற்றுப்படையும் கந்தனையும் முருகனையும் இணைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சமரசம் முயற்சி இல்லாத வேற என்னன்னு சொல்ல முடியும். பரிபாடல்ல திருமுருகன் கந்தன் எங்க வடக்க இருந்து வேற வகையில் அவன் பிறக்கிறான். முருகனுடைய பிறப்பு நமக்கு என்னன்னு தெரியல. முருகன் வந்து ஒரு நேச்சுரலா வரக்கூடிய ஒரு ஹியூமன். அவன் வந்து வள்ளியை காதல் வச்சு களவு திருமணம் செய்து அப்புறம் கற்பு திருமணம் செய்து அதோடு முடிஞ்சு போயிடுது. ஆனா கந்தனும் ஒண்ணு வந்து இங்க இணைச்சு கந்தனும் முருகனும் ஒண்ணுதான், அதனால குடும்பத்தை நீங்க எல்லாம் அவமதிச்சுட்டீங்க அப்படின்னு பேசுறது அது எந்த வகையில எனக்கு பொருத்தம்னு எனக்கு தோணலை. இந்த வரலாற்று பின்னணிய வால்மீகி ராமாயணத்தில் சொல்ற கந்தன் பிறப்பு பத்தி சொல்ற வரலாற்று பின்னணியும் முருகனுடைய வரலாற்று பின்னணியும் இவங்க ஒப்பிட்டு பார்க்கல. இந்த கந்த சஷ்டி குறித்து பேசுறவங்க ஒப்பிட்டு பார்த்தா அந்த உண்மை தெரியும். அதை பேசல அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது அதெல்லாம் இந்த அளவுக்கு காலகட்டத்துல அதை பற்றி நீங்க வேற அது வேற என்று சொன்னதே வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்து சார். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக அது விரிவா ஆழமாக அது என்னென்ன எப்படி அவருடைய பிறப்பு எப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமா சொன்னீங்க. ரொம்ப அது வந்து சரியான நேரத்துல இந்த கட்டுரையை நீங்க சொல்லியிருக்கீங்க நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி நீங்க அந்த சொன்ன நம்முடைய அந்த நான்காம் வேற்றுமை குறித்து கொலாமியில போய் எடுத்து வெமுனா சொன்னதை எடுத்து நீங்க உங்களுடைய ஒரு பங்களிப்பை நீங்க செஞ்சிருக்கீங்க சார். அது மாதிரி தொடர்ந்து நீங்க அது அதாவது நீங்க எடுத்துக்கிட்டு அதை நீங்க கொலாமியோட அவர் அவர் செய்த ஒரு பங்களிப்பை நீங்க உங்களுடைய ஆய்வின் மூலமாக நீங்க இதை கொண்டு வந்து நிரூபிச்சிருக்கீங்க சார். அதனால இளைய தலைமுறையிற்கு டிரைவிடியன் லாங்குவேஜஸ பத்தி நீங்க வந்து நல்ல ஒரு ஏன்னா 100 பேருக்கு மேல உங்க தான் யூடியூப்ல பாக்குறாங்க இதுலயும் பாக்குறாங்கன்னா இது போன்ற ஆய்வுகள் ஆழமான ஆய்வுகள் வந்து வரணும் என்பதை நீங்க ரொம்ப வலியுறுத்தி சொன்னது இந்த இளைய தலைமுறைக்கு பெரிய பயனுள்ள ஒரு விஷயம் சார். எப்பொழுதும் நீங்க புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்துல அந்த பில்க் ஜேர்னல்லையும் நான் அதுல வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரா நீங்க போட்டிருந்தீங்க அதுலயும் சரி எல்லாத்தையும் நான் உலக தமிழ் சங்கத்துல 3 வருஷம் அதுல தனி அலுவலராக இயக்குனரா இருந்த போதும் உங்களுடைய செயல்பாடுகள் முழுக்க எனக்கு வந்து பிரதிபலித்தது சார். நன்றி. உங்களுடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா? பசும்பன் நிறைவு செய்திடலாங்கய்யா? செய்திடலாம். ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க, நீங்க காலை முதல் தொடர்ச்சியா நிறைவு செய்யலாம். பேராசிரியர்கள் இந்த நிகழ்வுல வந்து பேராசிரியர்கள் எங்க நவீன இந்திய மொழிகள் துறையினுடைய பேராசிரியர் மலையாள பேராசிரியர் டி என் சதீஷன், வங்காள மொழித்துறையினுடைய பேராசிரியர் அமினா காட்டூன் அவர்கள்லாம் இணைந்திருந்தாங்க. அது போக மூத்த பேராசிரியர்கள் நாச்சி முத்தையா அவர்கள்,
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய அரவிந்தன் ஐயா அவர்கள், சந்திரசேகரன் ஐயா அவர்கள், பக்தவச்சல பாரதி ஐயா அவர்கள், ராமமூர்த்தி ஐயா அவர்கள், அது போக ரவிசங்கர், ரேணுகா தேவி போன்ற பேராசிரியர்கள், இந்திரா மணிவேல், உலக தமிழராட்சி நிறுவனத்திலிருந்து சுலோச்சனா அவர்கள், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து ஜவஹர், அமெரிக்கன் கல்லூரியிலிருந்து கோவிந்தராஜ் போன்ற பேராசிரியர்கள் எல்லாம் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை ஒருங்கிணைப்பதற்கு குறிப்பாக உதவி அவர்கள் தொடக்கத்திலே பேராசிரியர் நாச்சிமுத்தையா அவர்கள், அரவிந்தன் ஐயா அவர்கள், ஆனால் இதை முற்றிலுமாக சாத்தியமாக்கியவர்கள் பேராசிரியர் பக்தவச்சல பாரதி ஐயா அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய அழகார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பிரிவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகளை விஸ்வபாரதி, பனாரஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் நண்பர்கள் செந்தில் பிரகாஷ், ஜெகதீசன் போன்றோர் அளித்தார்கள். மேலும் எங்களுடைய தமிழ் பிரிவு இங்கு கலந்து கொண்டவர்கள் மூலியமாகத்தான் எங்களை முன்னெடுத்து நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.